ஆண்டவரும் அன்பு இரட்சகரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருநாமத்தில் இந்த அதிகாலை தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தாமே உங்களோடு கூட இருந்து எல்லா விதமான தீமைகளுக்கும் ஆண்டவர் விலக்கி கர்த்தர் காப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். தேவ சமூகத்துக்கு கூடி வரும்போதெல்லாம் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதங்களினால் நம்மளை தேவன் ஆசீர்வதித்து கர்த்தர் அனுப்புகிறார். ஒருவேளை இந்த ஆசீர்வாதங்கள் நாம் எதிர்பார்த்ததா இல்லாமல் இருக்கலாம், இல்லை நம்ம விரும்பாததா இல்லாமல் இருக்கலாம், நம்ம கேட்டதா இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் கேட்டதை கொடுக்கிறவர், ஸோ நம்ம கேட்காமல் இருக்கிறதையும் கொடுக்கிறவர். அந்த காரியம் தேவையாக இருக்குமானால், அவசியம் இருக்குமானால் கட்டாயமாக கர்த்தரை செஞ்சிருவார், அதை தேவன் கொடுத்துருவார். ஆனால் நம்ம கேட்கறது சில நேரத்தில் ஒன்றா இருக்கும், அவர் கொடுக்கறது ஒன்றா இருக்கும். அவர் கேட்கறது என்னவாக இருக்கும், ஒன்றா இருக்கும். நம்ம கேட்கறது ஒன்றா இருக்கும், அவர் செய்கிறது ஒன்றா இருக்கும். அப்போ அந்த காரியங்கள்லாம் நம்ம கவனித்து பார்த்தா அது ஆச்சரியமாக இருக்கும். நம்ம நினைக்கிறது நமக்கு தெரியாது, என்ன நமக்கு தேவை, என்ன அவசியம், இப்போது என்ன கந்த காலகட்டத்தில் என்ன தேவை, நமக்கு ஒருவேளை அது என்ன தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு அது கட்டாயமே தெரிஞ்சிருக்கும். நமக்கு அவசியமானதை தான் கத்தர் கொடுக்குறவர், நமக்கு நல்லதை மாத்திரம் தான் கத்தர் கொடுக்குறவர். அப்படி ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்து வரும்போது என்னென்ன நன்மைகளை நாம் பெற வேண்டும், என்னென்ன நன்மைகள்லாம் இருக்கிறது, இந்த நன்மைகள்லாம் பெறுவதற்கு என்ன வழிமுறைகளை தேவன் வைத்திருக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் அந்த வழிமுறைகளை நமக்கு சொல்லி அந்த நன்மையை பெறுவதற்கு நேராக நம்மளை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வழிநடத்துகிறார். அதுக்கேற்ற கிருபைகளையும் கொடுக்கிறார், அதுக்கேற்ற வழிமுறைகளையும் சொல்லி கொடுக்கிறார். அதை கூடவே இருந்து அதை கூட்டி கொண்டு போய் நம்மளை அதை கொடுத்து நம்மளை அனுப்புவதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் இத்தனை ஆசீர்வாதங்களை ஆண்டவர் சொல்லியும், ஆனால் எத்தனை விதமான ஆசீர்வாதங்கள் நம்ம பெற்றிருக்கிறோம் என்று எண்ணி பார்க்கும்போது, இல்லை யோசித்து பார்க்கும்போது, கொஞ்சம் சோதித்து பார்க்கும்போது தான் அது என்னவாக இருக்குன்னா வருத்தமாக இருக்கும். இத்தனை நன்மைகளை தேவன் செய்கிறன்னு சொல்லியும், அதை பெறுவதற்குரிய வழிமுறைகளை நமக்கு சொல்லியும், அதுக்கு என்னவெல்லாம் செய்யணும் அப்படிலாம் நமக்கு சொல்லியும், அதை செய்வதற்கு என்னென்ன தேவையோ, சுகத்தை கொடுக்கணும், பணத்தை கொடுத்து, கிருபையை கொடுத்து, தாளந்தை கொடுத்து, உதவிக்கு ஆட்களை எழுப்பி கொடுத்து, ஜப உதவிகளை கொடுத்து, இப்படியெல்லாம் பல காரியத்தில் ஆண்டவர் செஞ்சோம். இன்னைக்கு என்ன செய்யலன்னா அந்த நன்மைகளை நம்ம பெறாமல் இருக்கிற பத்தியா, அதுதான் மிகப்பெரிய ஒரு வருத்தம். ஏன்னா தெரியாத போது நம்ம அதை பெறாமல் இருக்கிறது ஓகே, ஆனால் இந்த நன்மை இருக்குதுன்னு தெரிஞ்சியும் அதை நம்ம பெறாமல் இருக்கிறோன்னா அது எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு சொல்கிறதா, இல்லை பாதிப்புன்னு சொல்கிறதான்னு விளங்கு. இத்தனை நன்மைகள், இத்தனை காரியங்களை கற்று நமக்கு சொல்லியிருந்தாலும் இதில் எத்தனை விதமான ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றிருக்கிறோம், இதை உற்சாகமாக கேட்கறதோடு மாத்திரம் நின்றாலுமே அந்த ஆசீர்வாதங்கள் என்ன ஆகணும்னா நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம சுதந்திரிக்கணும். இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு நம்ம முயற்சித்தாலே போதும், அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க நம்ம முயற்சி எடுத்தாலே போதும் கத்தனை செஞ்சிருவார்னா அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுத்துருவோம். ஆனால் இன்றைக்கி வருத்தம் என்னென்னா அந்த ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நம்ம எந்த வித முயற்சிகளையுமே என்ன செய்யலை, அது எடுக்காமல் இருக்கிறது தான் தேவனுக்கும் வருத்தம், ஓ போதிக்கிற எங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வருத்தம். இவ்வளவு காரியங்களை சொன்னாலும் அது என்ன செய்யலை, இந்த நன்மைகள் உங்களுக்கு வாழ்க்கையில் போய் சேரலையே, இவங்க அதை சுதந்திரிக்கலையே, இவங்க அதை பெறலையே, அப்படியே இருக்கிறாங்களே என்று நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்கும். சரி என்ன செய்ய, ஆனாலும் சொல்ல வேண்டியது என்ன செய்வோம், சொல்லுவோம், இவ விதையை போடுவோம், ஒரு நாள் கட்டாயம் என்ன செஞ்சிடும், அது முளைச்சி நல்ல பலன் வந்துடும். அந்த ஒரு விசுவாசத்தோடு தான் ஒவ்வொரு நாளும் கத்தோடைய சமூகத்தில் இருந்து உங்களுக்கு தேவனும் சொல்கிறாரு. ஸோ நாங்களும் அந்த வார்த்தைக்கு என்ன செய்கிறோம், உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்போ கேட்குற நம்ம அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு தயவு செய்து கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டோன்னா ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஏதோ உட்காந்து நல்லா கேட்டோம், நல்லா இருந்துச்சுன்னு மார்க் போட்டு தயவு செய்து போகாதபடி கத்த கிருபை என்ன செய்யணும், நம்மளை தேவன் காக்கும். அப்படி ஒவ்வொரு நாளும் கத்தருடைய சமூகத்துக்கு நம்ம கூடி வரும்போதெல்லாம் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு என்னென்ன வழிமுறைகளை கத்த வைத்திருக்கிறாரோ, என்னென்ன ஆசீர்வாதங்கள் வேதத்தில் இருக்குது. நமக்கு தெரிஞ்ச ஆசீர்வாதம்லாம் ஒன்றே ஒன்று சுகம், அடுத்தது பணம், வீடு, வாகனம், வசதி, இவ்வளோதான், இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஆசீர்வாதங்கள். ஆனால் இத்தனைக்கும் நாளாக எத்தனை விதமான ஆசீர்வாதங்களை வேதத்தில் வச்சிருக்குது. ஸோ அந்த ஆசீர்வாதங்கள்லாம் எத்தனை கத்தருடைய பிள்ளைகள் சுதந்திரிச்சிருக்கிறோம் என்பதெல்லாம் கொஞ்சம் கவனித்து பார்த்தா அதில் நான் சொல்கிறேன், இந்த பரிசுத்தம் நிறைய சொல்லியிருக்காங்க.
தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க நினைச்சதை இதுவரைக்கும் என்ன செய்யல, இந்த உலகம் பார்க்கல. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க நினைக்கிறத இதுவரைக்குமே 2021 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா, 2021 வருஷம் ஆயிடுச்சு. அது கிமுலையும் பார்க்கல, கிபிலையும் பார்க்கல, புதிய ஏற்பாடு காலத்திலையும் இன்னும் பார்க்கல, பழைய ஏற்பாடு காலத்துல என்ன செய்யலை பார்க்கலன்னு சொல்லிட்டு அநேக பரிசுத்தவான் சொல்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு கர்த்தருடைய இருதயத்தில் நம்மளை ஆசுவாதம் பெறுவதற்கு, நம்ம ஆசுவதிக்கப்படுவதற்கு அவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு தான் வச்சிருக்கிறார், அவ்வளவு பெரிய திட்டத்தை தேவன் வச்சிருக்கிறார், இவ்வளவு ஆசுவாதங்களை என் பிள்ளைக்கு கொடுக்கணும் அப்படின்னு. சாதாரண பூமியில் வாழ்ற நம்ம ஒன்றுமே இல்லைன்னா கூட அன்றாடமாக கூலிக்கு போய் கூலி வேலை செஞ்சு 15 சம்பாதிச்சு வயிற்று கழிவுந்தா கூட நம்ம பிள்ளைங்க என்ன செய்யணும், இப்பெல்லாம் படிக்க வைக்கணும், இப்பெல்லாம் வேலைக்கு போக வைக்கணும், இப்பெல்லாம் கல்யாணம் கட்டி கொடுக்கணும், இப்பெல்லாம் வாழணும், இப்பெல்லாம் நல்லா வேலைக்கு போகணும், இவெல்லாம் சம்பாதிக்கணும், அவங்க கூடலாம் இப்படி இருக்கணும் என்று நமக்கே என்ன இருக்குது, இவ்வளோ பெரிய ஒரு இயக்கங்கள் இருக்குது, இவ்வளோ பெரிய ஒரு எண்ணங்கள் இருக்குது. ஆனால் அப்போ தேவன் அதை விட பயங்கரமான எண்ணம் வச்சிருக்கிறான். இதுவரைக்கும் தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிற அவன் நினைச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை கிபிலையும் பார்க்கல, கிமியிலும் என்ன செய்யலை, இந்த உலகம் பார்க்கலன்னு அநேக பரிசுத்தவான்கள் சொல்கிறாங்க. அது இப்போ இருக்கிற காலத்தில் நம்ம யோசித்து பார்க்கும்போது அது உண்மையை தான் இருக்கிறத தான் சொல்லியிருக்கிறாங்க, உண்மை இல்லாமல் சொல்லணும். ஸோ நமக்கு தேவன் வெளிப்படுத்துறது அதை கொஞ்சம் புரிதாக இந்த ஒரு துரிதமான சொற்ப காலத்திலேயே கர்த்தர் இத்தனை விதமான ஒரு கர்த்தர் 300 மேலான ஆசீர்வாதங்களை நமக்கு வேதத்திலிருந்து காண்பிச்சிருக்கிறார். 300 மேலான ஆசீர்வாதங்களை நம்ம அறிவு கேட்டபடி, நம்ம காரியங்களுக்கு ஏற்றபடி, நம்ம விளங்கிக் கொள்ளுக்கு கேட்டபடி, நம்ம வளர்ச்சி கேட்டபடி கிட்டத்தட்ட 300 ஆசீர்வாதங்களுக்கு மேலே என்ன பண்ணியிருக்காங்க, தேவன் நமக்கு இந்த வேதத்தில் காண்பிச்சு கொடுத்துருக்கிறார். இந்த அதிகால ஆசீர்வாதம் நம்ம ஆரம்பித்த பிறகு பார்த்தா அதில் 300 ஆசீர்வாதங்கள் நமக்கு கற்று நமக்கு காண்பிச்சு கொடுத்துருக்குறார். அப்போது நம்ம நாலேஜ் இருக்கும்போது எவ்வளோ இருக்குன்னா, நம்ம நாலேஜ் இல்லாதது நம்மளோட பரிசுத்தவன் வளர்ந்த தேவனோடு நடந்த தேவனோடு பழகி கர்த்தரோடு இருக்கிற அந்த பரிசுத்தவங்களுக்கெல்லாம் எவ்வளவு நன்மைகளை கற்று வெளிப்படுத்தியிருப்பா. ஸோ அவங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட தேவன் எந்த அளவுக்கு வச்சுருப்பான்னு பார்த்தா அது பயங்கரமாக இருக்குது. அப்போது கர்த்தரை ஆஸ்வதிக்கிற விதங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் வித்தியாசம். ஆனால் நீ என்ன செய்யலைன்னா நம்ம எதையுமே செய்யக்கூடாது, ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சிடணும், நம்மளை ஆசீர்வதிச்சிடணும் அப்படின்னு தான் நீங்கள் நம்ம உட்கார்ந்துருக்கிறோமே தவிர நம்ம எதையுமே செய்யக்கூடாது, நம்ம இன்னுமே பண்ணக்கூடாது. அந்த ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு எந்த முயற்சிகளும் எடுக்கக்கூடாது, என்ன பிரயாசம் செயல்படக்கூடாது, எந்த மாற்றமும் நமக்குள்ளே ஏற்பட்டக்கூடாது. ஆனால் என்ன செஞ்சிடணும், நான் இருக்கிற மாதிரியே இருப்பேன், கர்த்தர் நான் நினைக்கிற எல்லாவற்றையும் மிக தேவையானதாலையும் நான் நினைக்கிறத விட நான் வேண்டதை விட அதிகம் என்ன பண்ணிடணும், ஆண்டவனுக்கு கொடுத்தணும்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். அதை கர்த்தர் ஒரு நாள் அப்படி செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல, நம்முடைய ஆண்டவர் அப்படி நம்முடைய வேதம் அப்படி எழுதி நம்ம கொடுக்கணும். ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு வழிமுறைகளை கர்த்தர் வச்சு தான் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார், ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் தேவன் நமக்கு சொல்லியிருக்கார. தவிர நீ எப்படி வேணாலும் இருப்பான், நான் உன்னை ஆசீர்வதிக்கவேன், நீ எப்படி வேணா எவ்வளோ மோசமான குணத்தில் பண்ண கூட இரு, ஆனால் நான் என்ன பண்ணினே இருப்பேன், உயர்த்தினே இருப்பேன், நான் ஆசீர்வதிச்சுனே இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏமாந்துருப்பீங்கன்னா என் நம்பிக்கை தவறு. அந்த நம்பிக்கையை மாற்றிக்கொண்டு தேவன் என்ன ஆசீர்வாதத்துக்கு என்ன மாற்றத்தை எதிர்பார்க்குறாரோ அந்த மாற்றத்தை செஞ்சால் தான் அது நடக்கும். மற்றபடிக்கு என்ன செய்வேன், நான் எதையோ ஒன்று செய்வேன், எதையோ நடக்கணும் அப்படியெல்லாம் ஒரு நாள் என்ன செய்யாது, நடக்கிறதே இல்லை. அது வேதத்தின்படி இருக்கிற உண்மை, அதுதான் உண்மை. அப்போ அதுக்கு மாற நீங்கள் நம்பிக்கிறீங்கன்னா அதை நீங்கள் தயவு செய்தனை செஞ்சிடணும், நீ மாற்றிக்கிட்டு அதை நன்மைகளுக்கு ஏற்றாற் போல் சுபாவத்தை மாற்றிடுங்க, செயல்பாடை மாற்றிடுங்க. அப்படி மாற்றும்போது ஆட்டோமேட்டிக் கத்தனை செஞ்சு வரலாம், நம்ம கேட்காமலே கத்தமனை ஆஸ்வதிக்கிறது. நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் கேட்டு சமைச்சு கொடுக்குறீங்க, காலையில் சாப்பாடு காலை இருந்த உடனே அம்மா சமைச்சு கொடு அப்படியே கேட்குது, காலையில் இருந்த உடனே ஜெபிக்கிறீங்களோ தோற்ற மாட்டீங்களோ இல்லையோ உடனே என்ன செய்கிறோம், நாளைக்கு சாப்பிட்றது இன்றைக்கே வெங்காயமோட உரிக்கிறோம், இன்றைக்கே மாவை ஆட்டி வைக்கிறோம், நாளைக்கு செய்கிறதுக்கு இன்றைக்கே ரெடி பண்ணி வைக்கிறோம், எல்லாமே செஞ்சு வைக்கிறோம். எதுக்கு, ஐயோ காலையில் உடனே பிள்ளை என்ன செய்யும், பசின்னு கேட்குமே. சாதாரண இருக்கிற நம்மளை பைபிள் நம்மளை சொல்லுது, பொல்லாதவங்க தான் சொல்லுது, நல்லவங்கன்னு சொல்லுது. பொல்லாதவங்களை நம்மளே நம்ம பிள்ளைகளுக்கு அப்படியெல்லாம் கொடுக்க நினச்சிருக்கும் போது நல்ல தேவன் எப்படிலாம் கொடுக்க நினச்சிருப்பார். அப்போ நம்ம கேட்டு நமக்கு பெற வேண்டிய அவசியமே கிடையாது, ஆண்டவர் எனக்கு இதை தாங்க, ஆண்டவர் எனக்கு இதை தாங்க, ஆண்டவர் எனக்கு இதை தாங்க. கர்த்தருடைய பெரிய கிருபையில் இந்த ஊழியர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 17 வருஷம் ஒரு நாளும் என்னுடைய குடும்பத்தினுடைய பர்சனல் தேவைக்காக நான் ஜோமானதே கிடையாது. இது வரைக்கும் என்னுடைய குடும்ப தேவைக்காக நான் ஜோமானதே கிடையாது, ஆண்டவர் எங்களுக்கு இதை தாங்க அப்படின்னு ஆரம்பித்த நாட்களிலும் நாங்கள் அப்படி ஜெபிக்கலை. ஸோ கர்த்தரை வளர்த்து வளர்க்குற நேரத்திலும் காலங்களை உரிய ஒரு நேரத்திலும் இப்போ நாங்கள் அப்படி ஜெபிக்கிறது எங்களுடைய பர்சனல் தேவைக்காக. சபைக்கு ஜெபிப்போம், தேசத்தை ஜெபிக்கும், சபை மக்களை ஜெபிப்போமே தவிர எங்களுடைய பர்சனலான தேவைக்காக
எங்களுடைய குடும்பத்துக்காக எங்களுக்கு ஜெபிக்கிற ஒன்னே நல்ல சுகத்தை நல்ல வைங்க அவர் தான் ஜெபிப்பை வைத்தார். என்னுடைய இது கொடுங்க ஆண்டவரே, எனக்கு இந்த வாகனத்தை கொடுங்க, இந்த பணத்தை கொடுங்க, இந்த இடத்த கொடுங்க, இந்த வீட்டை கொடுங்க. ஒரு நாள் இது வரைக்கும் நான் ஜெபிச்சதே கிடையாது. ஜெபிக்கத்தோட கிருபையில தாமதிக்கணும், ஜெபிக்க போகிறதும் கிடையாது. எனக்கு நம்ம ஆண்டவர் வந்து நான் கேட்டால் தான் கொடுப்பேன்னா அவர் நல்ல தகப்பன் கிடையாது, அவர் மோசமான தகப்பு. அப்படின்னாக்க நம்ம நான் சாதாரணம் ஒரு குடிக்கார குடிச்சிட்டு போதையில் போகும்போது வீட்டுக்கு போகும்போது நாலு போண்டா வாங்கி கையில் பிடிச்சிட்டு போகிறோம், எதுக்கு? அவன் பிள்ளை கொண்டு கொடுக்கணும்ட்டு. ஒரு குடிச்சு போதையேறி தன்னையே மீறி போகிற தகப்பனை கூட போனவன் அவன் கையிலேருந்து பாருங்க, அந்த போண்டா கவரை நீங்கள் கீழே வாங்கி பாருங்கள், அவன் ஒரு நாள் அந்த கவரை கீழே போடவே மாட்டான். அதை பத்திரமா கொண்டு வச்சு வைப்பான். குடிச்சு தன்னையே மீறி நினைவை இழந்து போகிற அந்த தகப்பனுக்கு அவ்வளோ பெரிய காரியம் இருக்குமானா, நம்ம தேவன் எவ்வளோ பெரிய தேவன், அவ்வளோ பெரிய தேவன் இடத்துல எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்க, அதை கொடுங்க அப்படின்னு இப்போ கேட்டு கேட்டு நான் வாங்கினான்னு சொன்னால் அவர் மோசமான தகப்பன். நம்ம கேட்காமலேயே நம்முடைய தேவைகளை கதை என்ன செய்யணும், நிறைவேற்றி கொடுக்கணும். அவர் தான் நல்ல தகப்பன். அப்படி தான் கதை செஞ்சுன்னு வரா, அப்படி தான் கதை கொடுத்துட்டு வரா, அப்படி தான் கதை செஞ்சுக்கிற, அதுதான் தேவனுடைய விருப்பம். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் கத்தனை செய்கிறா, நமக்கு வழிமுறை சொல்லுகிறா. நம்ம வாழ்ந்துட்டால் மாத்திரம் போதுங்க, தேவன் எதிர்பார்க்குற மாதிரி நம்ம வாழ்ந்துட்டால் மாத்திரம் போதும், வேற ஒன்றுமே நீ செய்ய தேவையில்லை. நீ வாழ்ந்து பாருங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்றத நாளாக ஒவ்வொரு நாளும் ஆச்சரியப்படும். அவர் இப்படிலாம் கத்தனை செய்கிறார், இப்படியோ இருந்தவங்கள்லாம் பிள்ளை கத்தனை செய்கிறார், இப்படி நடத்துகிறாரு, இப்படி கவனிக்கிறார், இப்படி ஆஸ்வதிக்கிறாருன்னு சொல்லி நினைக்கும் போதெல்லாம் எங்களையே மீறி கண்ணு தானாக தண்ணி வரும். அதனாலேயே மீறி என்ன செய்ய காண தன்னால் கண்ணீர் வடியும். ஏன்னாக்க கத்த நடத்த விதங்கள் அவ்வளவு மகிமையாக இருக்கும், அவ்வளவு மகத்துவமாக இருக்கும். அப்போது தேவன் அப்படி தான் தர்த்த விரும்புகிறார். அப்போ ஏன் இங்கே நம்மளுக்கு ஒரு தேவனுடைய பிள்ளைகள் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு நினச்சக்க வாழ்க்கை மாறல. அவ்வளோதான், இத்தனை தான் பிரசங்களை கேட்டாலும் இவ்வளவு தான் காரியங்களை கவனித்தாலும் வாழ்க்கையில் என்ன செய்யலைன்னா மாற்றங்கள் வரலை. நல்லா கேட்குறோம், அதில் ஒவ்வொரு நாளும் கேட்குற பிரசங்கத்தை கேட்குறோம், ஆனால் கேட்குற பிரசங்கம் என்ன மாற்றம் ஏற்பட்டுருக்குது அதுதான் முக்கியமே தவிர கேட்கறது முக்கியம் அல்ல. நீ ரொம்ப கேட்கறதுனால கற்றுன்னு ஆசை வச்சு பாருனா அப்படி ஒன்றும் கிடையாது, அப்படியெல்லாம் கிடையாது. அப்போ நம்ம மட்டும் இல்லை, விசுவாசம் சேர்ந்து உட்காந்து அந்த பிரசங்கம் கேட்டுக்கிறோம், அதனால் அப்போ அவனை ஆஸ்வதிக்கப்படுவானா என்ன? நம்ம மட்டுமா உட்காந்து பிரசங்கம் தான் கேட்குறோம், நம்ம மட்டுமா உட்காந்து இருக்கிறோம். தேவ சமது எப்போல்லாம் ஜனங்க கூடுறாங்களா கூட யாரும் வரான், மேற்படியான வந்து உள்ளே உட்காந்து தான் இருக்கிறான், பக்கத்தில் உட்காந்து தான் இருக்கிறான், சேட்டை பண்ணிட்டு தான் இருக்கிறான் நம்மளை. அப்படின்னா அவனு தான் பிரசங்கம் தான் கேட்குறான், அதனால் கற்றவனை ஆஸ்வதிக்க முடியுமா? அப்படி கிடையாது. பிரசங்கத்தை கேட்டு எந்த அளவுக்கு வாழ்க்கை மாறுது, வாழ்க்கை மாற்றம் தான் ஆசீர்வாதத்தை கொண்டு வருமே தவிர வாழ்க்கை மாறாத ஒரு நாள் கத்தனை செய்ய மாட்டேன்னா ஆஸ்வதிக்கவே மாட்டேங்கிறது வேதத்தில் இருக்கிற உண்மை. அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதத்துக்கும் ஒவ்வொரு விதமான வழிபாடு, எல்லாத்துக்கும் வெவ்வேறு காரியங்கள் அப்படி இருக்கிறத பார்க்கும். அந்த நேரத்தில் இந்த கால நேரத்தில் கூட கத்தமலை அவனை ஆஸ்வதிக்கிற வார்த்தை, உனக்கு நன்மையை தொடர பண்ணுவேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் தேவன் நம்மளை ஆஸ்வதிக்கிறார். உனக்கு நன்மையை நான் என்ன செய்வேன், தொடர பண்ணுவேன். அப்போ தொடர பண்ணுவேன் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் இது குறித்து ஏற்கனவே முன்ன செய்து பார்த்துருக்கோம், நன்மையை நிலைத்திருக்க பண்ணுவேன். நிலைத்திருக்க பண்ணுறது ஏற்கனவே இருக்க பெற்ற ஒரு நன்மையை நம்மளை விட்டு வெளியில் போகாமல் நம்மளை விட்டு அது தாண்டி போயிடாத அது நமக்குள்ளே தேவன் என்ன செய்யறது, நிலைத்திருக்க பண்ணுறது. ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது நன்மையை தொடர பண்ணுவேன். அப்போ இன்றைக்கு ஒரு காரியத்தில் காலையில் ஒரு காரியத்தில் நான் செய்வேன்னா அது எனக்கு நன்மையாக இருக்கும். இப்போ மத்தியானம் ஒரு காரியம் செய்கிறேன்னா அது எனக்கு நன்மையாக இருக்கும். சாயங்காலம் ஒரு காரியம் செய்கிறேன்னா அது நன்மையாக இருக்கும். நாளைக்கு ஒரு காரியம் செய்கிறேன்னா அது நன்மையாக இருக்கும். ஸோ அப்படி ஒவ்வொரு நாளும் நான் செய்கிற அந்த நன்மையில் என்ன பண்ணிகிட்டே இருக்குன்னா என்னை தொடர்ந்துக்கிட்டே இருக்குமே தவிர அது என்ன செய்யாதுன்னா ஃபுல் ஸ்டாப் ஆகாது, அது நினைக்காது. அப்போ அந்த நன்மைகளை தேவன் என்ன செய்ய விரும்பினா தொடர செய்ய கத்தர் விரும்புகிறார். அப்போ ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் வெற்றி இயக்கத்தை தொடர பண்ண விரும்புகிறா, சுகத்தை தேவன் தொடர பண்ண விரும்புகிறா, பலத்தை தேவன் தொடர பண்ண விரும்புகிறா. ஸோ நன்மையை தேவன் என்ன செய்ய விரும்புகிறா, நன்மையை தேவனுக்கு தொடர பண்ண விரும்புகிறா. அப்போ எதெல்லாம் நமக்கு நன்மையாக இருக்குமோ ஒருவேளை சில நேரம் அது நமக்கு அது பிடிக்காம இருக்கணும், அதுதான் நம்மளை தொடரும். அப்போ அந்த எதெல்லாம் நமக்கு நன்மையாக முடியுமோ, இதெல்லாம் நமக்கு அவசியமாக இருக்கிறதோ அந்த நன்மைகளை தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா தொடர பண்ண விரும்புகிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு தேவனுடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் என்ன தொடர்ந்து வரணும், என்ன அவங்க வாயிலிருந்து வார்த்தைகள் வரணும்னா இது எனக்கு நன்மையாக முடிஞ்சிச்சு, இது எனக்கு நல்லதாக இருந்துச்சு, இது எனக்கு நன்மையாக இருந்துச்சுன்று ஒவ்வொரு காரியத்திலும் அவங்க என்ன சாட்சி சொல்லணும்னா நன்மையை மாத்திரமே சொல்லணும்னு கத்தல எதிர்பார்க்குறா. ஃபார்மாலிட்டிக்காக அல்ல, முகஸ்துதி செய்வதற்காக அல்ல, அந்த உண்மையாக வாழ்க்கை அதுதான் நடக்கணும் என்று சொல்லி யாருடைய விருப்பம், தேவனுடைய விருப்பம். ஸோ அதை நிறைவேறணும் அப்படின்னா அப்படி நன்மைகளின் வாழ்க்கையில் தொடர வேண்டுமானால் நான் என்ன செய்யணும்,
என்னைக்கோ ஒரு பெற்ற நன்மை அது அப்படியே இருக்குது, அது அதோட மாத்திரம் அல்ல. அந்த நன்மைகள் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், தொடர்ந்துகிட்டே இருக்கணும். ஒரு வெற்றி தொடர்ந்துகிட்டே இருக்கணும், ஒரு காரியம் தொடர்ந்துகிட்டே இருக்கணும். அதுதான் நமக்கு மிகப்பெரிய மேன்மை. என்னைக்கோ நாள் பெற்ற வெற்றி அப்படி அல்ல, என்னைக்கோ நாள் பெற்ற சுகம் அப்படி அல்ல, என்றைக்கோ நாள் பெறுகிற விடுதலை அப்படி அல்ல. ஸோ அது என்ன செய்யணும் அப்படின்னா, நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அது என்ன செஞ்சுட்டே இருக்கணும்னா, அது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும், தொடர்ந்துகிட்டே இருக்கணும். அதுதான் தேவனுடைய விருப்பம். அப்படிதான் தேவன் ஆஸ்வதிக்க விரும்புகிறார். இப்போ இந்த நன்மைகள் எனக்கு தொடரணும்னா நான் என்ன செய்யணும்? அப்போ இந்த நன்மைகளை தொடர்வதற்கு என்கிட்ட தேவன் என்ன எதிர்பார்க்கிறார், என்ன மாற்றங்களை எனக்குள்ள தேவன் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லிதான் அந்த காலை நேரத்தில் சட்ட தேவ சமூகத்தில் கவனிப்பதற்கு கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பாராட்டுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். இதற்கு ஆதாரம் எடுத்துக்கொண்ட வேத வசனம், நமக்கு தெரிந்த வேத பகுதி 23:6 நாம் வாசித்தோமானால், 23:6 என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன்னு சொல்றோம் இல்லையா. அப்ப ஏற்கனவே இது ஒரு செய்தி பார்த்துருக்கோம், தொடர்ந்தா தொடரும் அப்படின்னு. நான் தொடர்ந்தா என்ன செய்யும், என்னது தொடர்ந்து வரும்னு ஏற்கனவே ஒரு செய்தி பார்த்துருக்குறோம். அது எப்பயோ பார்த்தது, போன வருஷம் பார்த்தது, அதெல்லாம் இப்போ ஞாபகம் இருக்குமா? ஞாபகம் இருக்காது. அப்படி ஞாபகம் இல்லாத போகிறதான சொல்ல, எல்லா செய்தியும் எல்லாம் சொன்ன, ஒரு மணி நேரம் சொல்கிற, ஒன்றரை மணி நேரம் சொல்கிற எல்லா கருத்தும் என் சிந்தில் இல்லைன்னா கூட, முக்கியமான கருத்துகள் என்ன செய்யணும்னா நம்ம சிந்தில் இருக்கணும். அப்போ தான் அதை நம்ம செய்ய முடியும். ஏதோ நம்ம கேட்குறோம், ஏதோ பார்க்குறோம், ஏதோ தோத்திர மாட்டோம் சரி அப்படின்ட்டு போயிடக்கூடாது. நம்ம ஏதோ எதோடு போயிடக்கூடாது. அது முக்கியமான கருத்து என்ன செய்யணும், நம்ம சிந்தில் இருக்கணும். அப்போ அங்கே சங்கீதக்கார சொல்கிறான், நன்மையும் கிருபையும் என்ன செய்யும், என்னை தொடர். அந்த கிருபையை நான் இப்போ எடுக்க விரும்பலை. உங்களுக்கு நன்மையை என்ன செய்யணும், எனக்கு தொடர விரும்புகிறோம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையோ, அது நம்முடைய ஒவ்வொருடைய நாளும் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும், தொடர்ந்து வரணும். இப்போ தொடரும் அப்படின்னு சொல்கிறது, பாண்டவர் தொடர பண்ணுமேன்னு சொல்கிறத விட ஒரு அனுபவிச்சு விட சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, ஒவ்வொரு நாளும் என்னை எதுதான் தொடர்ந்து வந்துச்சு அப்படின்னா, நன்மைகள் மாத்திரம்தான் தொடர்ந்து வந்துச்சு அப்படின்னு. இந்த நன்மைகள் தொடரணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும், அந்த கடைசி வார்த்தை சொல்லுது, நான் கர்த்தருடைய வீட்டிலே, அந்த கடைசி வார்த்தை மட்டும் பாருங்க, நிலைத்திருப்பேன். நாம் நிலைத்திருந்தால் நன்மைகள் நம்மளை தொடரும். நம்ம நிலைச்சிருக்கணும், நம்ம நிலைச்சி இருக்கணும். அப்போ இந்த தீர்மானம் நினைச்சிருக்கணும், அப்போ இதெல்லாம் நான் நினைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றதை விட, எப்பொழுதெல்லாம் நான் நினைச்சிருக்க முடியாது, எப்பொழுதெல்லாம் ஒரு தேவ பிள்ளைகள் நினைச்சி இருப்பாங்க, அது திருச்சபையாக இருக்கட்டும், இல்லை சுபாவத்திலையாக இருக்கட்டும், அது ஜபத்திலையாக இருக்கட்டும், அது அர்ப்பணிப்பிலாக இருக்கட்டும், அது எந்த காரியமாக இருக்கட்டும், இன்னைக்கு ஆரம்ப நாட்களில் தொடங்கினா எத்தனை காரியம் இதுவரைக்கும் நமக்குள்ள இருக்குது. இப்போ குறிப்பாக ஒரு விளங்குற மாதிரி சொல்கிறேன். இப்போ ஒரு நாள் வந்துட்டு இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும், இனிமேல் நம்ம காலையில் எழும்பி நல்ல ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் வச்சுக்கோங்களேன். எழுந்து ஒரு நாள் ஜெபிக்கிறீங்க, ஒரு வாரம் ஜெபிக்கிறீங்க, அன்றைக்கு ஆரம்பித்த அந்த ஜெபம் இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில் இருக்குதா? ஆரம்பித்தனா அந்த ஆரம்பித்த காரியத்தில் எத்தனை காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் நிலைத்து இருக்குது, இருக்குது, இது இந்த பழக்கம் இருக்குது, இன்ன சுபாவம் இருக்குது, இந்த கேரக்டர் இருக்குது, இந்த செயல்பாடு எனக்குள்ளே இருக்குதுன்னு எத்தனை காரியத்தை நாம் பட்டியலிட்டு சொல்ல முடியும்? நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து பாருங்கள், எத்தனை காரியம் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்க, அது செய்ய ஆரம்பிக்கும் போது எவ்வளோ உற்சாகமாக செய்ய ஆரம்பிச்சிங்க, அது ஒரு வாரத்த பிறகு அந்த உற்சாகம் எந்த அளவுக்கு வளர்ந்துச்சா இல்லை குறைஞ்சிச்சா, ஒரு மாதம் அது நீடிக்கும் போது இன்னும் குறைஞ்சிச்சா வளர்ந்துச்சா, ஒரு வருஷம் வரும்போது இருக்குதா இல்லாமல் போயிடுச்சா? ஆரம்பத்தில் ஆரம்பித்த அநேகருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு அநேக காரியங்கள் இல்லாமல் போயிடுச்சு. இன்னைக்கு ஏன் இன்னைக்கு நன்மைகள் நம்மளை தொடரலை, இன்னைக்கு ஏன் நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையை பின்தொடர்ந்து வரலை அப்படின்னா, ஆரம்பிச்ச நம்ம அந்த ஆரம்பித்த காரியத்தில் நம்ம என்ன செய்யலைன்னா, இதுவரைக்கும் நம்ம நிலைத்திருக்கமாக போகும்போது தான்
தேவன் என்ன செய்ய முடியலன்னா, நமக்கு கொடுக்க வேண்டிய நன்மைகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்க முடியவில்லை. அப்ப எப்பொழுதும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் இருக்கும். எப்பொழுதும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் நிலைத்திராதபடி போகக்கூடிய வல்லம நிலைமைகள் ஏற்படும். இந்த ரெண்டு நிலைமையிலும் ஒரு மனிதன் தான் எடுக்கிற தீர்மானத்திலேயோ, ஜபத்திலேயோ, பரிசுத்தத்திலேயோ, சுபாவத்திலேயோ அவன் நிலைத்திருப்பார்களானால் கட்டாயமா அவங்க வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற நன்மைகள் ஒரு நாளும் என்ன செய்யாதுன்னா அது நீங்கவே நீங்கா. எல்லா திருமண காரியங்களிலும் நாங்கள் வாங்குற உடன்படிக்கை என்ன, அவன் பார்த்து என்னன்னா, ரைட்டு பாச தாமசாஜ் ஒரு கருத்து சொன்னாலே ரொம்ப சிரிப்பாக போயிடுச்சு. உட்காந்து கேட்டிருக்கும் போது ஒரு கருத்தை சொன்னார், அவன் கல்யாணத்துக்கு வரும்போது அவன் சுயநினைவில் என்ன செய்ய மாட்டான், அவன் வரமாட்டான், அவன் சுயநினைந்தான் ஏன் கல்யாணம் பண்ணுறான் இல்லையா, அவன் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அதனால என்ன செய்யறான், ஏதோ ஒன்று நினச்சின்னு அப்படி கல்யாணம் வந்து உட்காந்து நிற்பாங்க ரெண்டு பேரும், என்ன நினச்சின்னுறான்னு அதுக்கு அவங்களுக்கு தான் வெளிச்சு, அது நமக்கு தெரியாது. அந்த நேரத்தில் இப்போ தான் என்ன செய்ய போகிறாங்க, வாழ்க்கையில் இணைக்கவே போகிறாங்க. இணைக்கிறதுக்கு முன்னாடியே கேட்குற கேள்வி என்ன, வாழ்விலும் தாழ்விலும். வாழ்வில் மட்டும் என்ன செய்யலை, சொல்லி விடலை, வாழ்விலும் தாழ்விலும். சரி இப்போ தான் வாழ்வுன்னு நினச்சிருக்கிறாங்க, மரணத்திலும் சந்தோஷத்திலும் மரண பரியந்தமும் என்ன செய்வேன், நிலைச்சிருப்பியா அப்படின்னு கேட்குறேன் இல்லையா. உடனே சொல்றாங்க, அவன் சுயநினைவோட சொல்றாங்களா இல்ல சுயநினைவை இல்லாம சொல்றாங்களா, அவங்களுக்கு தான் வெளிச்சோம், ஏன்னா நாங்க அப்படி பண்ணல, அதனால நீங்க தான் அப்படி பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு தான் அது தெரியும் சரியா, எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. கடிக்கடி கேட்போம் இப்படிலாம் சொல்லியிருக்காங்களே, நான் சொல்லவே இல்லை, அதனால என்ன செய்ய முடியாது, நீங்க என்ன செய்ய வேண்டிய சொல்ல முடியாது அப்படின்னு கிண்டல் சொல்லி. அப்ப ஒண்ணு தானே அப்போ புரியுது, அப்ப அந்த நிலைத்திருப்பே அந்த உத்தரவாதத்துக்கு பிறகுதான் என் வாழ்க்கையில எத்தனை பாடு வந்தாலும் அப்படி என்ன விளக்க வைக்கிறோம், தம்பி தங்கச்சி கல்யாணம்னு சொன்னா வெறும் இன்பம் மாத்திரம் கிடையாது, பயங்கர சந்தோஷம் மாத்திரம் கிடையாது, பயங்கர மகிழ்ச்சி மாத்திரம் கிடையாது, பையனுடைய உணர்வுபூர்வ காரணம் மாத்திரம் கிடையாது, வாழ்க்கைன்னு சொல்லி வந்தா என்ன வரும் அப்படின்னா, வாழ்வு வரும், கஷ்டம் வரும், கண்ணீர் வரும், சந்தோஷம் வரும், துக்கம் வரும், பாடு வரும், குறைவு நிறைவு இருக்கும். இது எத்தனை காரியங்கள் வந்தாலும் இன்னைக்கு நாங்கள் கையை பிடிச்சி இணைக்கப்படுறவங்க எங்களை சாகர வரைக்கும் எங்க மரணம் வரைக்கும் நாங்கள் என்ன செய்வோம், எத்தனை பாடுகள் வந்தாலும் நாங்கள் நிலைத்திருப்போம் என்ற உத்தரவாதத்தை வாங்கினதான் என்ன பண்ணி வைக்கிறோம், கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அது கல்யாணத்தினுடைய உத்தரவாதத்தில் எத்தனை பேர் இன்னைக்கு அப்படி நிலைச்சிருக்கிறோம். மனைவி பார்த்து கேட்குறாங்க, அப்படியே சொந்த பசங்க கீழ்ப்படிஞ்சிருப்பாயா, அவனும் ஆமாம் ஆமான்னு தலையாக ஆட்டுறாங்க. இன்னைக்கு எத்தனை மனைவி கீழ்ப்படிஞ்சிருக்காங்கன்னு தெரியும். ஸோ மனைவி மேலே அன்பு கூறுவாயா அப்படின்னா, அவரும் ஆமாம் ஆமாம் எல்லாம் என்ன உலக சொத்து எல்லாம் அவளுக்கே கொடுத்து நான் என்ன செய்வேன், அப்படியே நான் ரொம்ப நேசமாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறோம். எத்தனை பேர் அந்த வார்த்தையில் நினச்சிருக்கிறோம். உலகத்தை சொல்லுவோம், மோகம் 30 நாள், ஆசை 60 நாள். மோகத்தினாலா 30 நாள், ஆசை எத்தனை நாளா 60 நாள். இது உலக பாருங்க, அவன் சொல்றாங்க இதோட அவன் குடும்ப வாழ்க்கை முடிஞ்சிச்சுப்பா, இதுக்கு மேல என்ன செய்ய முடியாது, நீ என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் அவனை ஒண்ணு என்ன பண்ண முடியாது, நீ ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு உலகத்துல அனுபவிச்சு சொல்லிட்டு போயிட்டான். இன்னைக்கு அதை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க முடியாது. ஏன், அன்றைக்கு இருக்கிற அந்த மகன் மன மகிழ்ச்சி, அன்னைக்கு இருக்க அந்த சந்தோஷம் இன்னைக்கு இருக்கா? அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைங்க வாழ்க்கையில நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் இல்லைன்னா, நீ என்ன பிரயாசப்பட்டாலும், நீ என்ன ஓடி ஓடி உழைத்தாலும், நீ என்னதான் கடினமா காரியங்களை செஞ்சாலும் அது என்னவாக முடியாதுன்னா, நன்மையாக முடியாது. அப்ப நாம ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில நன்மை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டுமானால் நான் என்ன செய்யணும், நிலைத்திருக்கணும். அது எந்த காரியமானாலும் சரி, ஒரு ஆவிக்குரிய காரியங்கள் மாத்திரமல்ல, வாயில பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்ம என்ன செஞ்சிருக்கணும், சங்கீதம் வாசிக்கிறோம், ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாம நடக்கிறவன் தான் எங்க இருப்பான், யார் கர்த்தருடைய பர்வதத்துக்கு ஏறுவான், யார் தேவனோ தேவனுடைய வாசம் என்ன பண்ணிடுவான், அவன் தங்கி இருப்பான் அப்படின்னா, வாசம் நிறைய கதை சொல்லிட்டு சொல்றாரு, கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்திலே தங்குவான், யாருடைய பரிசுத்த பர்வதத்திலே வாசம் பண்ணுவான். நிறைய காய் சொல்லி வர்றார், அந்த வார்த்தை மட்டும் வாசி,
ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் அவன் பாவைக்கு தீர்ப்பானவன். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டமே வந்தாலும் அவன் என்ன செய்வான்? அதான் நிலைத்திருக்கிற அனுபவம். இன்னைக்கு லாபம் வரும்போது மாத்திர இருக்கிற உற்சாகம், நஷ்டம் வரும்போது என்ன செய்யறது இல்லை, இருக்கிறது இல்லை. நான் சொல்றேன், எந்த சூழ்நிலையில தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நிலைத்திருக்கிற அனுபவம் இல்லாம போகுதோ அவங்க வாழ்க்கையில நன்மைகள் தொடர்வதற்கு சாத்தியக்கூறுகளே கிடையாது, வாய்ப்புகளே இல்லை என்பது வேதத்தில் ஆதாரமாக இருக்கிற உண்மைகள். அப்படின்னா எப்போ ஒரு தேவ பிள்ளைகள் நிலைத்திருப்பாங்க, எப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகள் நிலைத்திருக்க மாட்டாங்க? இந்த ரெண்டு காரியத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டு நான் ஜெபிக்கிறேன், கர்த்தருக்கு உதவி செய்வார். எப்பெல்லாம் நிலைச்சிருப்பாங்க அப்படின்னா, அந்த முதல் வசனத்தை ரெண்டாம் வசனத்தை படிச்சீங்கன்னா, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். எப்போ நினைச்சிருப்பாங்க? எப்ப குடும்பத்துல சண்டை இல்லாம இருக்குது? எப்ப கணவனுக்கு சண்டை இல்லாம இருக்குது? கணவன் எதிர்பார்க்கறதெல்லாம் கிடைக்கும் போது சண்டை இல்லை, மனைவி எதிர்பார்க்கறதெல்லாம் கிடைக்கும் போது சண்டை இல்லை, அந்த வீட்டுல குறைவு இல்லாத இருக்கும் போது, அந்த வீட்டுல என்ன இல்லை அப்படின்னா எந்த விதமான சலசலப்புமே கிடையாது, எந்த விதமான கருத்து வேறுபாடுமே கிடையாது, எந்த வித முரண்பாடுகளுமே கிடையாது. பயங்கரமான நேசம், பயங்கரமான பாசம், பயங்கரமான அன்பு எல்லாம் அப்படியே என்ன செய்யணும், பொங்கி வழியுது. எப்போ சொன்ன வார்த்தை நிலைச்சிருக்கிறோம், அப்பதான் நம்ம அன்பு நிலைச்சிருக்குது, வார்த்தை நிலைச்சிருக்குது, வசனம் நிலைச்சிருக்குது, ஜெபம் நிலைச்சிருக்குது, எல்லாம் நிலைச்சிருக்குது. எப்போ குறைவில்லாமல் கர்த்தர் உன்னை நடத்தும் போது. இப்ப தேவன் என்ன செய்யறாரு, எடுத்த உடனே கர்த்தருடைய பிள்ளைகளை எப்படி நடத்துறாரு அப்படின்னா, அவன் வாழ்க்கை என்ன வரக்கூடாது, குறைவு வரக்கூடாது. ஒரு ஆடை போல் என்ன செய்யறாரு, அழகா கூட்டு போறாரு, நல்லா மேய்க்கிறாரு, நல்லா தண்ணி காய்க்கிறாரு, பாக்குறாரு, காயம் கட்டுறாரு, எல்லாம் பண்ணிட்டு வர்றாரு. இப்போ அழகா கொண்டு சாயங்காலம் பட்டியல் அடிக்கிறார், காலையில் வெளியில கொண்டு போறார், நல்லா மேய்க்கிறார், சாயங்காலம் வீட்டுக்கு வந்து அடிக்கிறார். இதுதான் நடந்துட்டு இருக்குது இந்த ஆடுகளுக்கு. அப்ப இந்த ஆடுகள் எப்படி இருக்குன்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒரு குறைவும் இல்லாத நேரத்தில் நாம் என்ன செய்ய முடியும்னா, தேவனுடைய வார்த்தையிலும் எடுக்கிற காரியத்தில், அது ஆலய சம்பந்தமான காரியத்திலையோ ஆவிக்குரிய காரியத்திலையோ எழுத்து பிரகாரமான காரியத்திலையோ நாம் என்ன செய்ய முடியும், நிலைத்திருக்க முடியும். அவர் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு என்ன கிடையாது, தாழ்ச்சி இல்லை, குறைவு இல்லை, குறைவில்லாமல் இருக்கிறோம். என்ன குறைவு இல்லை, எனக்கு ஆகார குறைவு இல்லை, எனக்கு பணக்குறைவு இல்லை, எனக்கு பொருளாதார குறைவு இல்லை, எனக்கு சந்தோஷ குறைவு இல்லை, எனக்கு சமாதான குறைவு இல்லை, எனக்கு சுகக்குறைவு இல்லை. எதுலையுமே சரீர சம்பந்தமான காரியத்திலும் குறைவில்லை, எழுத்து பிரமான சம்பந்த ஆவிக்கு உலக பிரகமன சம்பந்தமான காரியத்திலும் குறைவில்லை, குடும்ப சம்பந்தமான காரியத்திலும் குறைவில்லை, ஆவிக்குரிய சம்பந்தமான காரியத்திலும் குறைவில்லை. நினைச்சா கிருப வருது, நினைச்சா அபிஷேகம் வருது, நினைச்சா வல்லம் வருது. ஆரம்ப நாட்டில் பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணாமலே கீழ் நடக்க பார்த்துருக்கீங்களா? நம்ம ஜெபிக்கவே தெரியாது, ஜெபனாலே தெரியாது. அந்த நேரத்தில் சாதாரண தோத்திரம் தோத்திரம் பண்ண கூட என்ன நடக்கும், பயங்கரமான கிரியை நடத்திருக்கும். ஆரம்ப நாட்களில் நம்ம நினைச்சு பார்த்துருப்போம், அப்படி செஞ்சால் போதும், அப்படி சொன்னால் போதும் நடந்துட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு வேண்டி வேண்டி கேட்ட கூட என்ன செய்யாதுன்னா, நடக்காது. காரணத்தை சொல்கிறேன். அப்போ ஒன்று விளங்குறது, ஆரம்ப நாட்டில் கத்திரமலை நடத்தும் போது நாம் எதிர்பார்க்கிற நன்மைகள் தான் கிடைத்துக் கொண்டே இருக்கிற போது, நாம் தேவையான அனைத்து நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் போது நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, எடுக்கிற காரியத்துல தேவனுக்குள்ள நினைச்சிருக்கிறோம், ஜெபத்துல நினைச்சிருக்கிறோம், குடும்ப உறவுகளை நினைச்சிருக்கிறோம், குடும்ப சமாதானத்தை நினைச்சிருக்கிறோம், ஆவிக்குரிய காரியத்தை நினைச்சிருக்கிறோம், சமுதாய காரியங்களை நினைச்சிருக்கிறோம், குடும்பத்தில் நம்ம நினைச்சிருக்கிறோம். சோ எல்லா காரியங்களிலும் நாம் என்ன செய்கிறோம், நிலைத்திருக்கிறோம். எப்போ நல்ல புல்லு, நல்ல தண்ணி, நல்ல இளைப்பாறுதல், நல்ல அமைதியான வாழ்க்கை, குறைவில்லாத வாழ்வு வரும்போது, குறைவில்லாத இருக்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் நிலைத்திருக்காம போறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. அவன் நிலைச்சிருப்பாங்க, ஆனா எப்போ அவர்கள் நிலைத்திருக்க முடியாது. அதான் நம்ம கொஞ்சம் ஆழமா கவனிக்க வேண்டிய காரியம். அப்ப குறைவுகள் இல்லாமல் நடத்தும் போது, ஆரம்ப நாட்டில் குறைவில்லாம கத்த நடத்துறார், அந்த குறைவில்லாம நம்ம நடத்தி கொண்டு வரும்போது, அந்த குறைவில்லாம தேவனை போஷித்துக் கொண்டு வரும்போது, குடும்பத்திலும் குறைவில்லை, பொருளாதார குறைவில்லை, எல்லாமே நிறைவா இருக்கும் போது நாம் எப்படி இருக்கோம்னா,
நாம் எடுத்த காரியத்துல ஜெபத்துல ஓடி வரோம், உபவாசத்துல ஓடி வரோம், உபவாசம் நிலைச்சிருக்கிறோம், எல்லாவற்றுக்கும் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் இருக்குது. தொடங்கின நம்ம இதுவரைக்கும் எத்தனை விதமான செயல்பாடு என் வாழ்க்கையில நிலைச்சிருக்குது, நிலைச்சிருக்காம போனதுக்கு என்ன காரணம், எந்த காலகட்டத்தில் அந்த காரியம் எனக்குள்ள நிலைத்தராம போச்சு, அப்படி நிலைத்தராம போனதற்கு என்ன காரணத்தை நம்ம காட்டுகிறோம். நம்ம ஜாலிக்கு வரலன்னு கேட்கணும் இல்லையா, ஏன் வரல அப்படின்னு கேட்ட சொல்லுவோம், ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும் இல்லையா. அதே காரணம் ஆரம்ப நாட்டில் இருக்கும் போது அது தாண்டி என்ன வர முடிஞ்சிச்சு, ஆலயத்து வர முடிஞ்சிச்சு. இன்னைக்கு ஏன் ஜெபம் பண்ணலன்னு கேட்கிறோம், அது ஒரு காரணத்தை சொல்றோம், அதே காரணம் ஆரம்ப நாட்டில் இருந்துச்சு, அன்னைக்கு ஜெபம் பண்ண முடிஞ்சிச்சு, ஆனா இன்னைக்கு என்ன செய்ய முடியல, அது ஜெபிக்க முடியல. அன்னைக்கு உபவாசம் பண்ண முடிஞ்சிச்சு, இன்னைக்கு உபவாசம் பண்ண முடியல. அன்னைக்கு கொடுக்க முடிஞ்சிச்சு, இன்னைக்கு கொடுக்க முடியல. அன்னைக்கு செயல்பட முடிஞ்சிச்சு, இன்னைக்கு செயல்பட முடியல. அன்னைக்கு உதாரணத்தை இருந்துச்சு, இன்னைக்கு உதாரணத்தம் இல்ல. காரணத்தோட தான் இல்லாம இப்ப காரணம் இல்லாம யாருமே என்ன செய்யல, ஜோமனம் இருக்கிறது இல்ல. காரணம் இல்லாம யாருமே என்ன செய்யறது இல்ல, செயல்படாம இருக்கிறது இல்ல. காரணத்தோட தான் செயல்படுறோம், ஆனா அதே காரணம் அன்றைக்கு இருந்தது. ஆனா அன்றைக்கு இருந்துச்சு, அதை தாண்டி தர செய்ய ஆரம்பிச்சோம், செயல்பட ஆரம்பிச்சோம், அந்த செயல்பாடு இதுவரைக்கும் நிலைத்திருக்கிறது எத்தனை, எத்தனை காரியத்தை நிலைத்திருக்கிறோமோ அத்தனை வித நன்மைகள் கிடைச்சிட்டே இருக்கும். என்னுடைய நிலைத்திருக்குதல் என்றைக்கு தடுமாறுதோ, என்னுடைய நிலைத்திருத்தல் என்றைக்கு விலகுதோ, அன்றைக்கு தேவன் எனக்கு கொடுக்கிற நன்மைகளையும் என்னை தொடரக்கூடிய நன்மைகளும் என்னை விட்டு என்ன செஞ்சிடும்னா விலகி போயிடும். சங்கீதத்தை சொல்றான், நீடித்த நாட்களா நான் என்ன செஞ்சிருப்பேன், நிலைத்திருப்பேன். நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் எப்ப நிலைத்திருப்பாங்க அப்படின்னா, அந்த தேவன் மேய்ப்ப தேவன் மேய்க்கும் போது, அப்ப கர்த்தர் மேய்க்கும் போது குறைவில்லாம இருக்கிறாங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஒரு போராட்டமும் கிடையாது, எல்லாமே நினைக்கிறதெல்லாம் கிடைக்குது, கேட்கறதெல்லாம் கிடைக்குது, விரும்புறதெல்லாம் கிடைக்குது. அந்த நிலையில இருக்கும் போது என்ன உண்டாகுதுன்னா, அவங்க நினைக்கிற அந்த காரியத்தில் அவங்க நிலைச்சிருக்கிறாங்க. அப்ப எப்ப நிலைத்திருக்க மாட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, மூணாவது வசந்த வாசிச்சீங்கன்னா அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம். இப்ப முதல்ல நடத்துறது வேற விதம், முதல்ல எப்படி நடத்தினாரு, புல்லுக்கு நேரா நடத்தினாரு, தண்ணிக்கு நேரா நடத்தினாரு, சுகத்துக்கு நேரா நடத்தினாரு, ஆஸ்திரத்துக்கு நேரா நடத்தினாரு, இலைப்பாடலுக்கு நடத்தினாரு, சமாதானத்துக்கு நடத்தினாரு. இது முதல் நடத்துகிற அனுபவம். முதல் ஆடங்கள் எங்க நடத்துறாரு, ஓமல பட்டியல் திறக்கிறாரு, முன் பேர் சொல்றாரு, ஆடெல்லாம் வெளியே வருது, மேய்ப்பெண் முன்னாடி போறாரு, ஆடுங்கள்லாம் பின்னாடி போகுது. எங்க போகுது எல்லா ஆடுகளும், நேரா மேய்ச்சலுக்கு போகுது. மேய்ச்சலுக்கு போதா நல்லா மேயுது. 12 மணி ஆயிடுச்சு, உடனே எங்க நடத்துறாரு, நேரா தண்ணிக்கு நேரா கொண்டு போறான். ஆடு மேய்க்கிறவங்க தெரியும், நேரா தண்ணி கொண்டு காட்டான். தண்ணி காட்ட உடனே பயங்கரமான வெயில் அடிக்குது, என்ன செய்வாரு, நல்ல பெரிய புங்க மரம், நல்ல வேப்ப மரம், நல்ல பெரிய பெரிய மரம் இருக்கிற அந்த இடத்துல என்ன செய்வாங்க, இந்த ஆடுகள்லாம் கொண்டு விடுவாங்க. தண்ணி குடிச்ச உடனே இந்த ஆடுகள் எங்க படிக்கும், அப்படியே அந்த நிழலுக்குள்ள அப்படி கொஞ்ச நேரம் படுத்து இழைப்பான். என்ன செய்யும், படுத்து இழைப்பாரும். இந்த வெயில் காலத்தை நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஆடு நடக்கும். அதை சாயங்காலம் திரும்ப ஒரு 3 மணிக்கு மேல, ஒரு மணி நேரம், ஒரு 1.5 மணி நேரம் அப்படி என்ன செய்யும், அப்படி இருக்கும். திரும்ப என்ன செய்யும், அது அந்த ஆடுகளே என்ன செய்ய ஆரம்பிக்கும்னா, அந்த மேய்ச்சல் திரும்ப அப்போவே ஆரம்பிக்கும். இப்ப நேரம் திரும்ப மேய்ச்சலுக்கு போகுது, சாயங்காலம் வரையும் மேயுது, திரும்ப சாயங்காலம் என்ன செய்யுது, மேய்ஞ்ச உடனே தண்ணி குடிக்குது. தண்ணி குடிச்சு முடிஞ்ச உடனே இருட்டு கட்ட ஆரம்பிச்சுது. அந்த ஆடு நேரம் எங்க வருது, இப்போ நேரம் தொழுவத்துக்கு வருது, பட்டிக்கு. அப்படின்னா இந்த ஆட்டுக்கு என்ன வேலை, எங்க தான் நடத்துறாரு, புல்லு தண்ணி இணைப்பாரு, நல்ல புல்லு நல்ல தண்ணி நல்ல நிழல், அந்த ஒரு இழைப்பா, நல்ல ஒரு என்ன செய்யுது, இழைப்பார்கள். இதுதான் அந்த ஆட்டுல தேவன் முதல் நடத்துகிற விதம். இந்த ஆடை இப்போ கொஞ்சம் மாத்துறார், எப்படி மாத்துறாருன்னா, அவர் தமது நீ தன்னுடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில என்ன செய்யறாரு, இப்போ கொஞ்சம் நடத்த ஆரம்பிக்கிறார். இப்ப முதல்ல நடத்துகிற விதம் என்ன வித்தியாசம், இப்ப முதல்ல கொஞ்சம் ஆடு என்ன செஞ்சுன்னா, நல்ல பழக்க பண்ணிடுச்சு, நல்ல புல்லு சாப்பிடுச்சு, நல்ல தண்ணி குடிச்சிச்சு, இப்ப ஆடு என்ன ஆயிடுச்சு, இப்போ நல்ல பெல நடைஞ்சிடுச்சு. இப்ப இந்த பெல நடைஞ்ச ஆட்டை திரும்ப 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 ஆண்டவர் அந்த மேய்ச்சலுக்கும் அந்த தண்ணிக்கும் அந்த இலைப்பாதலுக்குமே தேவன் நடத்துகிறது இல்லை.
தேவனை நடத்துகிறது இல்லை. இப்ப அந்த ஆட்டை நடத்துகிற விதம் சற்று பாதைய தேவன் மாற்றுகிறார். அந்த நடத்துகிற விதத்தை தேவன் என்ன செய்கிறார்? சற்று மாற்றுகிறார். எப்படி மாற்றுகிறார்? தமது நாமத்தின் நிமித்தம் என்ன செய்கிறாரு? என்னை நீதியின் பாதை, முதல்ல பாதை என்ன பாதை? முதல்ல பாதை எந்த பாதை? ஆகாரம், புல்லு, தண்ணி, இலைப்பாறை, வீடு, அவ்வளவுதான். வேற எந்த கஷ்டம் இந்த ஆட்டுக்கு? இந்த ஆட்டுல என்ன பண்ணக்கூடாது? புல்லு குறைவா இருக்கக்கூடாது, தண்ணி குறைவா இருக்கக்கூடாது, இலைப்பாறை குறைவா இருக்கக்கூடாது, பாதுகாப்பு குறைவா இருக்கக்கூடாது. நேரம் போறாரு, அங்க அவர் பாதுகாக்கிறாரு, நேரம் வந்து வீட்டை விடுறாரு, இங்க என்ன செய்யறாரு? இரவெல்லாம் பாதுகாக்கிறாரு, இரவும் பகலும் அந்த ஆட்டுக்களை கவனம் என்ன செய்யறாரு? அப்படியே பாதுகாத்துட்டு இருக்கிறார். ஆனா இப்ப என்ன செய்யறாரு? அந்த ஆட்டை அவன் நீதியின் பாதையிலே நடத்துகிறார். இந்த நீதியின் பாதையிலே நடத்தும் போது இந்த ஆடு நிலைத்திருக்குமானால் அந்த ஆட்டுக்கு என்ன கிடைக்கும்னா, நன்மைகள் தொடரும். புல்லுக்கு நேரம் நடத்தும் போது இருக்கிற நேசமும், நான் சொல்றேன், கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கும் போது இருக்கிற அன்பும் நேசமும் கேட்கறத வாங்கி கொடுக்காத போது இருக்குதா? இன்னைக்கு கேட்கறதெல்லாம் வாங்கி வாங்கி கொடுக்கும் போது, ஆயிரத்தை ஆயிரமா பார்க்காம, நூறா நூறா பார்க்காம, லட்சத்தை லட்சமா பார்க்காம, சோ காசை காசா பார்க்காம, பொருளை பொருளா பார்க்காம, கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கும் போது இருக்கிற அந்த நேசம் கேட்கறது கிடைக்காத போது, எதிர்பார்க்கறது கிடைக்காத போது அந்த நேசம் இன்னைக்கு இருக்கா? புல்லுக்கு நேரம் நடத்தும் போது நினைச்சிருந்த, புல்லுக்கு நேரம் நடத்தும் போது அவரின் மேய்ப்பரன் சொன்ன அந்த மேய்ப்பரன் நீ ஆடா நினைச்சிருந்த, இன்னைக்கு நீதியின் பாதையிலே உன்னை நடத்தும் போது இன்னைக்கு உடைய நிலைமைகள் எப்படி இருக்கு? அந்த மூணு விதமா நடத்தணும். நான் மூணு விதமான சொல்ல, இந்த ஒண்ணு மட்டும் நான் சொல்லி உனக்கு பிடிக்கும். அப்ப தேவன் நடத்துகிற விதம், இந்த நீதியின் பாதை நடத்தும் போது எப்படி இருக்கும், அது என்ன நிலைமையில இருக்குன்றத மோசே கொஞ்சம் விவரிக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 32 அதிகாரம், உபாகமத்தின் புஸ்தகம் 32 அதிகாரம் 9 வசனத்திலிருந்து சில வசனங்களை நீங்க வாசிப்பீங்கன்னா, கர்த்தருடைய ஜனமே, அவருடைய கர்த்தருடைய ஜனம்தான் அவருடைய பங்கு, யாக்கோபு ஆண்டவருடைய சுதந்திரம், பாழான நிலத்திலும் அவாந்தரமான வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார். எதுக்கு நடத்தினாரு? எங்க எதுக்கு நடத்த, எங்க இருக்கிறான் இப்போ? ஒரு பாழான இடம், ஒரு பாழான இடத்துல அவன் இருக்கிறான், அவாந்தரமான எதுக்குமே உதவாத ஒரு இடத்துல நடத்துறவன் இருக்கிறான், எதுக்குமே உபயோகப்படாத இடத்துல அவன் இருக்கிறான், எதுக்குமே பிரயோஜனப்படாத இடத்துல அவன் இருக்கிறான். அவனை கதை கண்டுபிடித்து அவன் என்ன செய்யறாரு? அவனை தேவன் கொண்டு வந்து நடத்துகிறார். எதுக்கு நடத்துறாரு? நல்ல புல்லு, நல்ல தண்ணி, நல்ல இலைப்பாறுதல், இதற்கு என்ன செய்யறாரு? அவனை தேவன் நடத்துகிறார். ஒரு மனிதனை கடைசி வரைக்குமே தேவன் அப்படியே நடத்துகிறது இல்லை. அவன் நடக்கிற பாதையை கர்த்தர் மாற்றுகிறார். அது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவம். ஒரு மனிதனை கர்த்தர் ஒரே விதமா புல்லு தண்ணி இலைப்பாறுதல், புல்லு தண்ணி இலைப்பாறுதல், இதுல மாத்திரமே தேவன் நடத்துறது இல்லை. இப்படி நடத்தும் போது அவனை கண்டுபிடித்தாரு, பாழான நிலத்திலும் அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார். அவன் எப்படி காத்தாரு? இப்போ கண்மணி போல காத்து வரார். இன்னைக்கு இதுதான், இன்னைக்கு இதுதான் என்ன செய்யறாங்க எல்லாருமே? எல்லாரும் எதிர்பார்ப்பு இதுதான் இருக்கு. என்ன எதிர்பார்ப்பு? நல்ல சுகம், நல்ல புல்லு, நல்ல தண்ணி, நல்ல இலைப்பாறுதல், இதுதான் இருக்கணும். வேற என்ன செய்யக்கூடாதுன்னா, வேற எதுவுமே உங்களுக்கு வரக்கூடாது. சின்ன கஷ்டம் வரக்கூடாது, சின்ன துன்பம் வரக்கூடாது, சின்ன பாடு வரக்கூடாது, சின்ன குறைவு வரக்கூடாது, சின்ன பிரச்சனை எதுவுமே வரக்கூடாது. இவங்க நினைக்கிறத அப்படியே கிடைச்சிடணும். நம்ம நினைக்கிறத அப்படியே கிடைச்சிடணும். நம்ம நினைக்கிறது அப்படியே கிடைச்சிடணும். அது சபையிலையும் கிடைச்சிடணும்,
அது சமுதாயத்திலும் கிடைச்சிடணும். இப்ப அபிஷேகம் வேணா உடனே அபிஷேகம் ஊத்தணும், உடனே அன்னிய பாஷை பேசணும். நாளைக்கு கையை வச்சா செத்தம் உயிரோடு எழுமணும், உடனே எழுமணும். நாளைக்கு என்ன சொன்னது, இது கார் நடக்கிறது உடனே கேட்கணும். இன்னைக்கு ஒரு கார் இனோவா கார் வேணா உடனே அது வந்துடணும். அப்படி எப்படி இருக்கும், பயங்கர சந்தோஷம். இது எப்போ நடக்கும் அப்படின்னா, ஆரம்பத்தில் நடத்தும் போது அப்படி நடக்கும். அவனை பார்க்கிறாரு, அவன் இருக்கிற மோசமா இருக்கிறான், உதவாக இருக்கிறான். அவனுக்கு அதை பார்த்து அவனை தூக்கி நிற்கிறாரு. அவனை நடத்தினா, அவனை உணர்த்தினா, அவனை கண்மணி போல காத்தருளினா. இதுதான் முதல் நடத்துற பாதை, இதுதான் புல்லு, இதுதான் தண்ணி, அதான் இலைப்பாறுதல். அங்க சொல்றாரு, காத்தார் உணர்த்தினார், கண்மணி போல் என்ன செஞ்சார், அவனை அவனை நடத்துறாரு, அவனை காக்கிறாரு, அவன் கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்ச என்ன செய்யறாரு, நடத்துறாரு, உணர்த்துறாரு, கண்மணி போல பாதுகாக்கிறார். என்ன அர்த்தம், புல்லு தண்ணி இலைப்பாறுதல். இப்படிதான் முதல் ஆரம்ப கட்டத்தை அடுத்து நடத்துறாரு. ஆனா இதோட தேவன் முடிக்கல. இந்த அனுபவத்துல இருக்கும் போது நம்ம என்ன செய்கிறோம், நிலைத்திருக்கிறோம், தேவனுக்குள்ள நிலைத்திருக்கிறோம், பரிசுத்தத்துல நிலைத்திருக்கிறோம், நீதியில நிலைத்திருக்கிறோம், உண்மையில நிலைத்திருக்கிறோம். ஆனா இப்ப அவர் நடத்துகிற பாதையை சற்று வித்தியாசமாக்கும் போது என்ன சம்பவத்தின வாசி, அடுத்த வசனம் பாருங்க, கழுகு தன் கூட்டை கலைத்து என்ன செய்யறாரு, இப்போ இப்ப என்ன செய்யறாரு, இதுவரைக்கும் கழுகுடைய குஞ்சு எங்க இருக்குது, அந்த கூட்டுக்குள்ள இருக்குது. இங்க காக்கா கூடு கட்டி பாத்துருக்கீங்களா, புரிவு கூண்டுகளை பாத்துருக்கீங்களா, காக்கா கூண்டு பாருங்க, கழுகு கூண்டு, காக்கா கூண்டுகளை பாத்தீங்கன்னா எனக்க புரிவு கூண்டு வந்து வெறும் நார்ல மட்டுமே இருக்கும், அதை நீங்க ஒண்ணுங்க பார்க்க முடியாது. காக்கா கூண்ட பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். என்ன வித்தியாசம் இருக்கும், கீழே முழுசும் பாத்தீங்கன்னா எல்லா விதமான முள்ளுங்க இருக்கும். இந்த கழுகு எப்படி கூடு கட்டுன்னா கீழே முழுசும் என்ன இருக்கும், அந்த நம்ம பேஸ் போடும் இல்லையா, அது போல கீழே பேஸ் என்ன போடுனா பயங்கரமான நல்ல ஸ்ட்ராங்கான முள்ளுங்க. ஏன்னா கழுகு எவ்வளவு பேர் சொல்லும், புரிவி தூண்டு இருக்கும், அது அப்படி பூனை போயிடணும். ஆனா கழுகு எப்படி இருக்கும், நல்ல வெயிட் ஆனது இல்லையா. இந்த கழுகு எங்க போய் தங்கணும், கூண்டுல தங்கணும்னா இந்த குருவி கூண்டு போய் பயண கழுகு காலை வச்சாலும் குருவி கூண்டு பிச்சு விழுந்து போயிடும். ஆனா கழுகு கூண்டு எப்படி இருக்கு அப்படின்னா கீழே மனசு எப்படி இருக்கும், முழுவதுமா முள்ளு, நல்ல பெரிய பெரிய அந்த குச்சிங்க, இப்படிப்பட்ட குச்சிகளை கீழே வச்சுட்டு அதுக்கு மேல என்ன வைக்கணும், மெத்து 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 இருக்கிற நல்ல நாறுகளை கொண்டு வைக்கும். இப்ப இந்த கழுகுடைய குஞ்சு எங்க இருக்குது அப்படின்னா, எங்க இருக்குது, நல்ல மெத்து மெத்து இருக்கிற, இது காலுக்கு என்ன செய்யாது, ஒரு முள்ளுமே குத்தாது. இந்த கழுகு என்ன செய்யும், குஞ்சு பொறிச்ச உடனே கழுகு நேரா போகும், ஆகாரங்களை கொண்டு வரும். இந்த கழுகு குஞ்சு என்ன பண்ணும், ஊட்டி விடும், என்ன செய்யும், ஊட்டி விடும். இப்ப இந்த கழுகு குஞ்சு ஒரு நாள் கூட எங்க போகாது அப்படின்னா, இறைய தேடி போகாது, ஒரு நாளும் போகாது. ஆனா கொஞ்ச நாள் என்ன செய்யுது, கீழே நல்லா கூட கட்டிச்சு, நல்ல முள்ளு முள்ளு பெரிய பெரிய முள்ளுகளை வச்சுச்சு, பெரிய பெரிய குச்சிகளை வச்சுச்சு. இப்ப அடுத்து என்ன வைக்குது, நல்ல நார்களை வச்சு நல்லா அப்படியே பார்த்தா, அது மேல கையை வச்சு பார்த்தா நம்ம படுக்கிற இளம் வச்சு மத்தவள அது சூப்பரா இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கும், அப்படியே அழகா இருக்கும் அந்த குஞ்சு, அது பயங்கர அப்படியே சந்தோஷமா நிறைஞ்சு இருக்கும். இப்படி எல்லாம் கொடுத்து கொஞ்ச நாள் போன உடனே இந்த கழுகு என்ன செய்யுமா, இந்த கூட்டை கலைக்குமா. கூட்டை கலைக்க என்ன பண்ணும் அப்படின்னா, அது அப்படி பிடிச்சு விட்டுறாது. முதல்ல செய்யும் அந்த நாறுகள்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுக்கும். இந்த நாறுங்க எடுத்த உடனே கீழே என்ன இருக்குது, பெரிய பெரிய முள்ளு இருக்குது. இந்த கழுகு குஞ்சினுடைய கால் எப்படி இருக்கு, இப்போ நீங்க கிராமத்தில் நடக்கிற மாதிரி காலுக்கும் வீட்டிலே சுத்தி இருப்பாங்க இல்லையா, ஹவுஸ் ஒய்ஃப் அப்படி இருப்பாங்க இல்லையா, ஹவுஸ் ஒய்ஃப் இவங்க காலுக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வித்தியாசம். நீ கிராமத்தில் இருக்கிற ஆளை பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு வெயில் அடித்தாலும் செருப்பு போடாம அவங்களும் போயிட்டே இருப்பாங்க, வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்க காலு இந்த சூட்டுக்கு என்ன போச்சு, பழகி போயிடுச்சு. இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்த பார்த்தியா, ஹவுஸ் ஒய்ஃப் இருந்தாங்க பார்த்தியா, சாப்பிட்டு தூங்கிட்டு அப்படியே இருக்கிறாங்க பார்த்தியா. இவங்களை கொண்டு போய் 11 மணிக்கு வெளியே விட்டா இப்படி பார்க்குவாங்க, இப்படி பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க, கீழே காலை வைக்குவாங்க, குதிக்குவாங்க, துள்ளுவாங்க. ஏமான்னு கேட்டா சுடுது சுடுது சுடுது. ஆனால் அதே உங்களை பக்கத்தில் ஒன்று இருக்கு, அது பார்த்தா கேள்வி கேட்குது, ஏன் அப்படி பண்ணுறீங்க, உனக்கு சொல்லலையா, உனக்கு சொல்லலையே,
ஏன் அப்படினா என்ன ஆயிச்சதுக்கு போ அது அப்படிதான் இருந்துச்சு இந்த இந்த இடத்துல அது என்ன ஆயிச்சு போ பழகிடுச்சு இந்த பழகிடுச்சு இப்போ அந்த வெயில் பழகிடுச்சு கீழ சூடு பழகிடுச்சு செருப்பு இருந்தாலும் பரவாயில்ல இல்லன்னா என்ன பண்ணிட்டே இருக்குது போயிட்டே இருக்கு எத்தனையோ நேச்சுரல் நாக்க செருப்பு விறகு நேச்சுரல் காட்டுக்கு விறகுக்கு போனாலும் என்ன இல்லாம போவாங்கன்னா இப்படி போவாங்க செருப்பே இல்லாம போவாங்க நான் போயிருக்கேன் செருப்பே இல்லாம போயிருக்கேன் அப்பனா காலை தான் முள்ளு குத்திச்சு வச்சுவோம்ல காலை முள்ளு அடிச்சுனாக்க ஏதாவது முள்ளு அடிச்சுனா பண்ணுவோம்னா அந்த ஊசி எல்லாம் போட்டு ஊசி வளைஞ்சிடும் காலு பின்னுச்சு போட்டு வச்சுக்கோங்க பின்னுச்சு ஊசி அந்த முள்ளு எடுக்கலாம் சொல்லி பின்னுச்சு போட்டா பின்னுச்சு என்ன பண்ணிவிடும் வளைஞ்சிரும் அதனால என்ன செய்வேன்னா நான் படிக்கணும் அப்போ படிக்க என்ன செய்வேன்னா இந்த காம்பஸ் கறி விற்பாங்க என்ன விற்பாங்கன்னா காம்பஸ் கறி எதுக்கு வைக்குவாங்கன்னா இந்த கணக்கில் வரையப்படலாம் வரைய என்ன பண்ணி வைக்கோங்க இந்த அதில் பார்த்தா இத்தனை உண்டு கம்பி மாதிரி இருக்கும் நல்ல அதை குத்தி தான் என்ன எடுப்போம் முள்ளை எடுக்கும் காடு அப்படி தான் இருக்கும் என்னன்னா இந்த காடை பிடிச்ச ஒரு முறை ஏசாஸ் ரொம்ப பிரசமன பண்ணல சரி இந்த காடை பிடிச்சா பிடிச்சி விட்டு அப்படி அடுத்த தம்பி தம்பி இருக்கு ஏன் பாஸ் மெதுவா ஏற்கனவே என்ன வலிக்குது காடு வலிக்குது பிடிச்சி விடுறோம் கொஞ்சம் பிடிச்சி விடுறேன் பாஸ் கால் வேலையாக ரொம்ப நேரம் நின்று 4 மணி நேரம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் காலை பிடிச்சி விடுறேன் பாஸ் அப்படின்னு உட்காந்து காலை பிடிச்சா உடச்சு விட இரு ஏன் அப்படின்னா மெதுவாக பிடி வலிக்கு எப்படி பிடிக்கணும் நல்லா அழுத்தி விட்டால் தானே வலி போகும் இப்போ அவரை அழுத்த என்ன சொல்கிறாருன்னா கையை காட்டுனார் இந்த கையில் அடுத்த எப்படி தான் இருக்கு ஏன் கையப்பா அவர் கையை பார்த்து அப்படி இருக்குது பூ மாதிரி இருக்குது நம்ம கதை ஏன் கையை பார்த்தா சுர சுர சுரன்னு இருக்கு அவர் பார்க்க இந்த கையில இப்படி பிடிச்ச அம்சம் போதும் தம்பி நீ சும்மா வெற்றியோடு போதும் ஏன்னு சொல்ற அப்படின்னா அந்த குருவிகள் அந்த 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 கல்முடிய கொஞ்சம் கால்முடி எப்படி இருக்குதுன்னா அப்படி மெத்து 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 மெத்துன்னு இருக்குது இது வரைக்கும் எங்க மேல காலை வச்சு பழகிடுச்சு பஞ்சிக்கு மேலே காலை வச்சு பழகிச்சு இல்லையா இது அப்படியே வளர்த்தா இந்த கழுகு குஞ்சு என்ன குஞ்சா போயிருந்தாக்க ஒரு நொண்டி குஞ்சா போயிடும் அதனால கொஞ்ச நாள் கழுகு கூட வச்சுச்சு பஞ்ச வச்சுச்சு ஆகாரம் கொண்டு வந்துச்சு ஊட்டுச்சு இதெல்லாம் பண்ணுச்சு கொஞ்ச நாள் போன உடனே இப்ப கழுகு என்ன செய்யுதுன்னா கூட்ட கலைக்குது இப்ப இது வரைக்கும் கழுகு குஞ்சு எதுக்கு மேல காலை வச்சுச்சு பஞ்சிக்கு மேல காலை வச்சுது இப்ப எதுக்கு மேல காலை வைக்க போதுன்னா முள்ளுக்கு மேல காலை வைக்க போகுது இப்ப முள்ளுக்கு மேல காலை வச்சு என்ன பண்ணிப்போ குதிக்குது துள்ளுது அதை பண்ணது இதை பண்ணது ஒண்ணுமே என்ன செய்ய முடியல அதுல இது வரைக்கும் என்ன அனுபவம் என்ன செய்யல அந்த குஞ்சு நடக்கல இப்ப எப்படி நடக்குது அப்படின்னா இது வரைக்கும் காலை குத்துல இது வரைக்கும் மெத்து 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 இருந்த அந்த கூண்டு அந்த கூடு இப்ப எப்படி இருக்குன்னா இங்க தொட்டா குத்துது இங்க தொட்டா குத்துது இங்க தொட்டா குத்துது இங்க தொட்டா குத்துது குத்தும் ஏன் அப்படின்னா இங்கதான் அந்த கூடு கழுக இப்ப என்ன செய்ய விரும்புறாருன்னா நடத்த விரும்புகிறா இன்னைக்கு கொஞ்ச நாள் பார்த்தா எல்லாம் சுற்று பார்த்தா பயங்கர சமாதானமா இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் கொஞ்ச நாள் போச்சுன்னா எங்கெங்கெல்லாம் மகிழ்ச்சிச்சுவோம் அங்கெல்லாம் என்ன ஆரம்பிக்கும் இங்க தொட்டா குத்துது இங்க தொட்டா குத்துது அங்க தொட்டா குத்துது ஏன் குத்துதுன்னா கர்த்தர் என்ன செய்ய விரும்புறாரு உன்னை நடத்த விரும்புகிறா இந்த கழுகு குஞ்சு என்ன செய்யணும் தேவன் நடத்துகிற விதம் அவர் நாமத்தின் நிமித்தம் என்ன எப்படி நடத்துறாரு நீதியின் பாதை முதல் பாதை என்ன பாதை ஆகாரத்தின் பாதை பசுமையான புல்லுடைய பாதை அமர்ந்த தண்ணீரண்டையின் பாதை இளைப்பதான பாதை தொழுவத்தின் பாதை இங்க நாலு அந்த ஆடு பார்த்துச்சு நேர புல்லு தண்ணி இளைப்பாடுதல் தொழுவம் இது நாலுதான் இப்ப ஆடு பார்த்துச்சு ஆனா இது ஆட்ட இப்ப தேவன் எப்படி நடத்துகிறாருன்னா அவன் நீதியின் பாதையில இந்த பாதையில என்ன இருக்குன்னா எங்க போனாலும் குத்துது குறைவகத்தை அனுமதிக்கிறார் வர்ஜகத்தை அனுமதிக்கிறார் போராட்டத்தை தேவன் அனுமதிக்கிறார் ஏன் ஆண்டவர் சொல்றாருன்னா நியாயாதிபதியின் புஸ்தகத்துல ஒரு வசந்த வாசிச்சீங்கன்னா நியாயாதிபதியின் புஸ்தகம் 3 அதிகாரத்தை நீங்க வருவீங்கன்னா 3 அதிகாரத்தை வருவீங்கன்னா 1 வசனத்தை வேகமா வாசிக்க பார்க்கலாம் கானான் தேசத்துல இருந்த ஜனங்கள் நடந்த கானான் தேசத்திலே நடந்த சகல யுத்தங்களையும் அறியாத இருந்த இஸ்ரவேலராகிய அனைவரையும்
சோதிப்பதற்காகவும் இஸ்ரவேல் புத்திரருடைய சந்ததியாரின் அதற்கு முன்பால யுத்தம் செய்ய அறியாத இருந்த யுத்தம் செய்ய பழகாத இருந்த யுத்தத்தை பார்க்கல யுத்தத்தை செய்யல யுத்தத்தை பத்தி எந்த விதமா தெரிந்து கொள்ளவே இல்லாத இருக்கிற ஜனங்கள் அங்க இருக்கிறாங்க அவர்களை அறியாத இருந்தவர்களும் எதை அறிய படிக்கு இவனுக்கு யுத்தம் என்னன்னு தெரியல இவனுக்கு சண்டை என்னன்னு தெரியல இவனுக்கு கானான் யாருன்னு தெரியல இவனுக்கு எமோரியன் யாருன்னு தெரியல இவனுக்கு அமலேக்கன் யாருன்னு தெரியல இவனுக்கு கிர்காசியர் யாருன்னு தெரியல இவனுக்கு அமலேக்கன் யாருன்னு தெரியல இவன் ஏனாக்கின் புத்திரன் யாருன்னு இவனுக்கு தெரியல இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன பாலும் தேடும் ஓட காணோம் இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன ஆசீர்வாதம் இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன சோகம் இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன விடுதலை இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன நல்லது இது மாத்திரம் நமக்கு தெரிஞ்சிருக்குது இத மாத்திரமே பழக்க வச்சு இவனை வச்சிருப்பாருனாக்க கத்தர் பாக்குறாரு இவன் யாரா போயிடுவானா உபயோகம் இல்லாதவன் அவன் போயிடுவான் அதனால தேவன் அவனை என்ன செய்யறாருன்னா இது வரைக்கும் இவன் என்ன செய்யல யுத்தத்தை பார்க்கல யுத்தத்தை பழகல யுத்தம் செய்ய தெரியல எதிரிய பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்காம இருக்கிறான் அதனால தேவன் என்ன செய்யறாரு அப்படின்னா வாசிக்கலாம் யுத்தம் செய்ய அறியாத இருந்தவர்களும் எவைகளை அறியும்படிக்கு அந்த யுத்தத்தை அறியும்படிக்கு யுத்தத்தை அறிந்து பழக்குவிப்பதற்காக இப்ப தேவன் நடத்துறாரு என்ன விதம் அது உன்னை தேவன் நடத்துறாரு என்ன விதம் பழக்குவிக்கிற விதம் உன்னை பழக்கிறாரு எதுக்கு பழக்கிறாரு ஒரு ட்ரெயின் பண்றாரு என்ன ட்ரெயின் பண்றாரு ஒரு பிரச்சனையை அனுபவிச்சு இந்த பிரச்சனையை நீ எப்படி ஃபேஸ் பண்ற உனக்கு வயசு எத்தனை ஆயிடுச்சு போ உன் வயசு எவ்வளவு இன்னைக்கு நீ ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆயிருக்கு நீ அபிஷேகம் பெற்று எத்தனை வருஷம் ஆயிருக்கு நான் சொன்ன கிருபை பெற்று எத்தனை வருஷம் ஆயிருக்கு எத்தனை பிரசங்கத்தை கேட்டிருக்கிற எத்தனை நன்மையை பெற்றிருக்கிற இந்த அளவுக்கு பெற்றிருக்கிற நீ என்ன வளர்ச்சி உன் வளர்ச்சி என்ன சாதாரண ஒரு ஒரு சின்ன போராட்டம் தான் உடனே ஜெபம் பண்றோம் நானே எதுக்கு ஜெபம் பண்றது இப்ப எதுக்கு தேவன் பிரச்சனை அனுமதிக்கிறாரு உனக்கு ஒரு போராட்டத்தை தேவன் எதுக்கு அனுமதிக்கிறார் சபை என்பது என்ன அப்படின்னா உனக்கு கற்றுக் கொடுக்கிற இடம் சபை என்பது என்ன ஊழியக்காரன் எதுக்கு அப்படின்னா ஒரு பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணணும் ஒரு போராட்டத்தை எப்படி ஜெயிக்கணும் ஒரு வியாதிக்கு என்ன செய்யணும் ஒரு பலவீனத்துக்கு என்ன செய்யணும் ஒரு மந்திரத்துக்கு என்ன செய்யணும் ஒரு சாதா சரீர பிரச்சனைக்கு என்ன செய்யணும் வேதத்தின்படி அது என்ன செஞ்சா அது விலகும் வேதத்தின்படி அதை என்ன செஞ்சா அதை சரிபடுத்த முடியும் வேதத்தின்படி எப்படி நடந்தா அதை ஜெயிக்க முடியும் என்பதை விளக்கி சொல்லுகிற இடத்துக்கு பெயர் தான் என்னது சபை அப்ப தேவன் என்ன நடத்துறாரு அந்த ஆட்டை புள்ளுக்கு நடத்துறாரு இப்ப காணான கொண்டு போனாரு இவன் சண்டை போட்டானா எதிரி பத்தி எதுவுமே உனக்கு காணல ஏழு விதமான கூட்டம் இருக்கும் அந்த ஏழு விதமான கூட்டத்துல ஒரு கூட்டத்தை பத்தியும் யாருக்கு தெரியாது இந்த இஸ்ரவேல் மீறியா இருக்கிறவனுக்கு தெரியாது அவன் செத்து போயிட்டான் யுத்தம் பண்ணவனா யுத்தம் பண்ணி போராட்டம் பண்ணி வேதம் அணைச்சு சோ அந்த எதிரிகளை துரத்தி அதை சுதந்திரித்தவன் எல்லாம் என்ன ஆயிட்டான் அப்போ செத்து போயிட்டான் இப்ப இவனுக்கு என்ன கிடைக்குன்னா நல்ல இடம் நல்ல சூத்திரம் பலத்தோ நல்லது இரு கிடைக்குது நான் சொல்றேன் இந்த ஊழியம் வளர்றதுக்கு எவ்வளவு பிரயாசப்பட்டோம் எவ்வளவு வேதனன்றது யாருக்கு தெரியாது என் பிள்ளைங்களுக்கு தெரியாது அந்த வழி யாருக்கு தான் தெரியும் அந்த வழி யாருக்கு தான் தெரியும் எங்களுக்கு தான் தெரியும் எப்படி தெரியும் எத்தனை உபவாசம் நீங்க ஒரு சபை வந்திருக்குன்னா இந்த சபைக்கு எவ்வளவு கண்ணீர் எத்தனை முழங்கால் எத்தனை உபவாசம் எத்தனை கண்ணீர் எத்தனை வேதனை எத்தனை வியாகுளம் எத்தனை பாடு என்னுடைய ஆரம்ப நாட்டில் பார்த்தீங்கன்னா என்னுடைய வாலிப வயசில் எங்க பார்த்தா 20 அது இங்கே வரலன்னு சொல்லுவாங்க எப்படி சொல்றது எனக்கு தெரியல பச்சை நெல் பச்சை நெல் ஒரு மூட்டை நெல் பச்சை நெல் கட்டி இப்படி இருக்கும் மேடம் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் அழகாக தூக்கி வச்சா நம்ம அப்படி தூக்கி போயிட்டே இருக்கிற 2 மீட்டர் எங்கள் அம்மா பார்த்தா எங்கள் அப்பாவை திட்டுனா திட்டு பாய் மனசு இவ்வளோ பச்சை நெல்லை போய் பையன் மேலே தூக்கி வச்சிருக்கிற கழுத்துல பிடிச்சது என்ன ஆகும்
எனக்கு ஒரு கழுத்து வலிக்கல, ஒரு மூச்சு வாங்கல, ஒன்றும் கிடையாது. ஆனால் இன்னைக்கு எங்கிட்ட 2 கிலோ கயர் பொருளை கொடுத்து என்னை தூக்கிட்டு போங்கன்னு சொன்னா தூக்கி மேலே கை வலிக்க ஆரம்பிக்கும். அன்னைக்கு அந்த பலன் என்னது? அப்ப அந்த ஊழியத்துக்கு போனாக எவ்வளவு பலத்தை செலவழிச்சிருக்கிறோம் இது யாரும் தெரியாது. இன்னைக்கு எங்க பிள்ளைங்களுக்கு தெரியாது. அவனுக்கு தெரியாது என்னது? கத்தனா ஆசீர்வாதம், ஓகே தோத்துறோம், நல்லா ஆண்டு நல்லா வச்சுனப்பா தோத்து, இது அவனுக்கு தெரியும். இன்னைக்கு கேட்கறதெல்லாம் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? நாங்க கேட்கறதெல்லாம் கிடைக்கல. நான் சொன்னேன் இல்லையா, எங்களுக்கு கிடைச்சதான் கோழி காலும் கோழி தலையும் தான். எங்களுக்கு கிடைச்சதெல்லாம் கோழி காலும் கோழி தலையும் தான். எங்களுக்கு கிடைச்சதெல்லாம் ரேஷன் அரிசி தான். 20 ரூபாய் வச்சு மாசம் முழுக்க சாப்பிடணும். தம்பி அவனுக்கு தெரியும், அவன் தான் வாங்கிட்டு வருவாங்க. அவனை இன்னொரு தான் வாங்கிட்டு வருவாங்க. அவனுக்கு தெரியும் நான் எப்படி சாப்பிட்டோம், நான் எப்படி உடுத்தணும், நான் எப்படி வாழ்ந்தது அவனுக்கு தெரியும். இந்த கிராமத்தை சுத்தாத இடமே கிடையாது. கம்பல்சரி 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் இன்னைக்கு நீங்கள் நடக்கணும் தெரியாது. நீங்க டைலர் நடந்து வருவாரு தெரியாது. வார வாரம் நடந்தா போயிட்டு வருங்க. வார வாரம் ஒரு நாளைக்கு குறைஞ்ச 10 கிலோமீட்டர் சலிக்காம நடப்போம். அப் அண்ட் டவுன் 10 இல்ல, போறது மட்டும் 10 வரது 10, 20 கிலோமீட்டர் சலிக்காம நடக்கும். ஆனா இன்னைக்கு கொஞ்ச தூரம் நடந்தாலும் என்ன வலிக்க ஆரம்பிக்குது? காது வலிக்க ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா என்ன செலவழிச்சிருக்குது? பணம் செலவழிக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு அவ்வளவு ரத்த துண்டப்பட்டிருக்குது. உபவாசம் 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 உபவாசம். வாரத்துல நீங்க 7 நாள் சாப்பிடுறீங்க. மிஞ்சி போனா ஞாயிற்றுக்கிழமை காலையில பாஸ்டிங், இல்ல வெள்ளிக்கிழமை காலையில பாஸ்டிங், இல்ல சனிக்கிழமை பாஸ்டிங். இதான் உபவாசம் நேரம். எவ்வளவு நேரம்? 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும். 1 மணிக்கு விடல அப்படின்னாக்கா வயிறு கிள்ளுது. ஆனா எங்களுக்கு வாரத்துல 3 நாள் நான் சாப்பிட்ட அதிகம். ஏன்னா சொல்றனா, அப்போ தேவன் நடத்துகிற பாதை எப்படி? இந்த பாதை மட்டும் ஆரம்பத்துல தெரிஞ்சிருந்தா உள்ள காலை வச்சிருப்போம். அப்படி 2 கை எடுத்து மட்டும் இந்த பாடேகளுக்கு வேண்டாமா? இந்த எத்தனையோ முறை ஊழி விட்டு ஓடிடலாம். இந்த ஊழி நமக்கு என்ன செய்ய முடியாது? முடியாது. இது தாங்க முடியாது. அவ்வளவு உபத்திரவம், அத்தனை பாடு. இன்னைக்கு வளவு மட்டும் தாங்க தெரியும். எத்தனையோ முறை இதை விட்டுட்டு வேணா சொல்ல, நம்மளால முடியாது, இது இது சாத்தியம் இல்லை, நமக்கு இது ஒத்து வராது, நம்ம என்ன செய்யலாம், வேலைக்கு போயிடலாம். அந்த நினைக்கு வந்து அநேக நாட்கள் உண்டு. ஏன்னா கர்த்தர் நடத்துகிற பாதை இன்னைக்கு புல்லுதான் தெரியும் எல்லாருக்கும், தண்ணி தான் தெரியும் எல்லாருக்கும், இலை பழம் தெரியும். அதுக்கு பின்னாடி வர்ற நீதியின் பாதை இன்னைக்கு யாரும் பழக விரும்பல. அந்த நீதியின் பாதை நடக்க விரும்பல. அந்த நீதியின் பாதை எப்படி இருக்குன்னா கடினமா இருக்கும். நீதியின் பாதை சாதாரணமா இருக்காது. புள்ளு மேல ஆட்டுக்கு தெரியாத நீதியின் பாதை, அதை புள்ள மட்டுமே சம்பாதிச்சு கொடுத்துருக்கோம்னு சொன்னா அது என்ன தெரியாதுன்னா அந்த கடினமான பாதை தெரியாது. இப்ப தேவன் அந்த பாதையை மாத்துகிறார். இந்த பாட்டை எப்படி நடத்தணும்னாக்க அந்த நீதியின் பாதையில. காணல இருக்கிறவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் நல்ல பேரிச்சம்பளம், நல்ல திராட்சை தோட்டம், நல்ல ஒலிவ தோட்டம், மலையே அது என்ன செய்யும், தண்ணீரா குடிக்கிற தேசம். அப்படிப்பட்ட தேசம் ஒரு கொலைய 2 பேர்த்துக்குமா அவள பெரிய பெரிய பணம். இதுதான் இவன் பார்த்தான். கர்த்தர் பார்க்கிறாரு, இவன் இப்படியே விட்டானா இந்த தோட்டவனுக்கு எப்படி கிடைச்சிச்சு? இந்த பாடும் தேடும் ஓன இந்த ஓடுகிற இந்த காணா இவனுக்கு எப்படி கிடைச்சிச்சுன்றத இவன் என்ன தெரியாம போயிடுவான். இவன் தெரிஞ்சுக்காமலே போயிடுவான். இவன் தெரிஞ்சுக்காமலே போயிடுவான்னு நினைச்சா இவன் எதிர்காலம் என்ன ஆகிடுனா பாலா போயிடுனு கர்த்தர் அறிதுனால இப்ப சொல்றாரு. ஒரு கூட்டத்தை அங்க வச்சிருக்கிறார். எதுக்கு அப்படின்னா இது வரைக்கும் என்ன பழகல, யுத்தத்தை பழகல. இது வரைக்கும் என்ன தெரியாது, யுத்தம் தெரியாது. இது வரைக்கும் என்ன தெரியாது, உபவாசம் தெரியாது. இது வரைக்கும் என்ன தெரியாது, கண்ணீர் வலிக்கு தெரியாது. இது வரைக்கும் என்ன தெரியாது, போராடி ஜெபிக்கிறது தெரியாது, யுத்தம் பண்ணி ஜெபிக்கிறது தெரியாது, கண்ணீரோடு ஜெபிக்கிறது தெரியாது, மன்றாடி ஜெபிக்கிறது தெரியாது, தியாகம் பண்ணி ஜெபிக்கிறது தெரியாது, பெருமூச்சு பண்ணி ஜெபிக்கிறது தெரியாது. கர்த்தர் பார்க்கிறார், ஒரு போராட்டத்தை அனுமதிக்கிறார். அதுதான் என்ன பாதை. இந்த போராட்டம் வரும்போது நீ என்ன செய்யற? ஒரு போராட்டம் வரும்போது உன் வாழ்க்கையாளர் மனவன் எப்படி இருக்குது? நிலைச்சிருக்கிறியா? அந்த நிலைத்துல தன்னது விலகி, எனக்கு கஷ்டம், எனக்கு பாடு, எனக்கு போராட்டம், இது நமக்கு வேண்டாமா அப்படின்னு விலகிறியா? நீ ஏன் வாழ்க்கையில நன்மைகளை தேவன் தொடர பண்ண முடியல? எங்கேயோ ஒண்ணு அத்தி பூத்தார் போல சொல்லுவாங்க, அப்படி எங்கேயோ ஒண்ணு அந்த ஒண்ணு இங்க ஒண்ணு இப்படிதான் இருக்க தவிர ரெகுலரான நன்மைகள்,
தொடர்ச்சியான நன்மைகள் வாழ்க்கைக்கு இருக்கா? ஏன் இல்ல? நீ நிலைத்திருக்கல, அதனால கர்த்தர் உனக்கு கொடுக்கிற நன்மையை தொடர பண்ண முடியவில்லை என்பதை இந்த காலத்துல தீர்க்கமாக தேவன் உரைக்க வருவாங்க. என் கண்மண கர்த்தோட இப்படி கழுகு கூட்டை களைத்து அதை கலைக்க அனுபவம் என்ன? நியாயபிள்ளை சொல்றாரு, இந்த காணாம இருக்கிறவங்க என்னத்தை பழகல? யுத்தத்தை பழகல, யுத்தத்தை பார்க்கல. இவனுக்கு கஷ்டம் தெரியாது, வறுமை இவனுக்கு தெரியாது, கஷ்டத்தினுடைய பாதை தெரியாது, கண்ணினுடைய பாதை தெரியாது, வேதனுடைய பாதை தெரியாது. அப்படின்னா இவனுக்கு எப்படி நடத்தணும்? இப்ப இவனை எப்படி நடத்தணும் அப்படின்னா அந்த நடத்துகிற விதத்தை இங்க காட்டுறாரு. என்ன காட்டாரு? வாசிக்கலாம் மீண்டும். நாங்க நியாயாதிபதிகள் சந்ததியாரில் யுத்தத்தை அறியாத இருந்தவர்கள் அவைகளை அறியும்படிக்கு. அப்படின்னா சில பேர் என்ன பண்ணிருக்காரு? கொஞ்சம் ஜனத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். எதுக்கு? அப்ப சில போராட்டம் வருது. எதுக்கு? புல்லு தண்ணி இளைப்பார்தல் தொழுவோம், சாப்பிடுறோம், தூங்குறோம், வேலைக்கு போறோம், சுகமா இருக்கிறோம். அந்த வார்த்தையோட பார்த்த முடிக்க விரும்பல. அடுத்து இன்னொரு பாதை வைத்திருக்கிறார். என்ன பாதை? ஒரு குடும்ப பிரச்சனைனா எப்படி பேஸ் பண்ணுவ? மனைவி விரோதமா எழுப்புறா எப்படி பேஸ் பண்ணுவ? கணவன் விரோதமா எழுப்புறா எப்படி பேஸ் பண்ணுவ? பிள்ளைகள் விரோதமா எழுப்புது எப்படி பேஸ் பண்ணுவ? இந்த பிரச்சனையை பேஸ் பண்ணி இதை அமைதிப்படுத்துவதற்கு, இதை ஜெயிக்கிறதுக்கு நீ எடுக்கிற வழிமுறை என்ன என்பத என்ன செய்யறாரு? பாக்குறா, அழகா கை கட்டி பாக்குறா. சரி, என்ன செய்யறாங்க பாக்கலாம். என்ன செய்யறாங்கன்னு ஒரு எதிரி உள்ள அனுப்பிட்டா, ஒரு பிரச்சனை உள்ள அனுப்பிட்டா, துட்டின்னு பார்த்தா குடும்பத்தை ஒரே சண்டை. சரி பார்க்குறா, ரெண்டு பேரும் பார்த்தா பயங்கரமாக ஆவில் நிரம்புறாங்க, அந்நிய பாசம் பேசுகிறாங்க, அதுன்றாங்க ஆண்டவர் துதி ஸ்தோத்திரம் ஆமே அல்லையோ அப்படி ரொம்ப என்ன செய்கிறாங்க, ரொம்ப உற்சாகமாக இருக்கிறாங்க ரெண்டு பேர் பிள்ளைங்களும். சரி, ஒரு சின்ன பிரச்சனையை உள்ள அனுப்பி இப்போ பார்க்குறா. சரி, அந்த ஸ்தோத்திரம் இப்போ வருதா? அந்த ஜபம் இப்போ வருதா? அந்த வருமானம் இப்போ வருதா? கல்யாணத்தை சொன்னாங்களே, வாழ்வானாலும் தாழ்வானாலும் மரணம் நம்மை பிரிக்கிற வரைக்கும் எப்படி இருப்பேன்? உமைக்கே கணவனாக இருப்பேன், உமைக்கே மனைவியாக இருப்பேன், சமாதானத்தை காத்துப்பேன், நான் கீழ்ப்படிவேன், நான் அன்பு செலுத்துவேன், எனக்கு நான் எல்லா வடிவங்களுக்கும் கொடுப்பேன். ரொம்ப அப்படி இல்லை சொன்னாங்களே, அப்படி ரொம்ப பிள்ளைங்க பார்த்து ரொம்ப சந்தோஷமா என்ன செய்கிறாங்க, அப்படியே இருக்கிறாங்களே பரவாயில்லையே, அப்போ ஒரு அனுப்பி பார்க்கலாம் அப்படின்னு அனுப்பினா ஒரே ஒரு பிரச்சனை அப்படி உள்ள வந்த உடனே உன்னை கிழக்க பார்க்குது, உன்னை மேற்க பார்க்குது, பாத்திரம் உருளுது, பாத்திரம் உடையுது. இப்போ ரெண்டு பேரும் பேசி ஒரு வாரம் ஆகுது. இப்போ பார்க்குறாடாடாடா என்னடா அது பண்ணி பார்த்தா எப்படி இருந்தாங்க? அப்படி நகையும் சதமாக ஒரே பிரசில் பட்டு தேய்க்கிறாங்க, ஒரே சட்டையில் ஒரே தட்டில் உட்காந்து, எங்க நீங்கள் வந்தால் தான் நாங்கள் சாப்பிடுவேன், என்ன சாப்பிடவே மாட்டேன்றாங்க, இப்படி சாப்பிட்டா சாப்பிட போனா என்ன போடா அப்படின்றாங்க. என்ன ஆச்சு? இப்ப பாக்குறாரு, ஓ ஓ இது என்ன ஆடு, இது என்ன ஆடு? புல்லு தண்ணி இளைப்பாறுதல் தொழுவோம், இப்படியே இருக்கிற ஆடு. அவர் பாக்குறாரு, அட்டாடாடாடா இந்த ஆட்டை எப்படி வளர்த்தட்டும்? தப்பா வளர்த்தட்டும், அப்படி என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. நான் பார்ப்பேன், பிள்ளைங்களை பார்ப்பேன், உன்னை செய்ய சொல்லி பார்ப்பேன். ஓஹோ தப்பா வளர்த்தட்டும், எங்களை அப்படி என்ன செய்யலை வளர்க்குறாங்க. ஆரம்பத்தில் கிள்ளிக்கில் தான் வளர்த்தாங்க, நம்ம கிள்ளாத போயிட்டு இருந்தான், கிள்ளிக்கில் தான் வளர்க்குறோம். கிள்ள ஆரம்பிக்கும் அது வலிக்கும், வலிக்க தான் செய்யும், இல்லைனா வலிக்குமா? என்னைக்கு எங்களெல்லாம் அவங்களை நடத்தும் போது எங்கள் அம்மா பார்த்தா அப்படி தெரிய பார்க்குற மாதிரி இருக்கும், புடி நடத்துகிறாங்க. உருகிற பிள்ளைங்களாம் என்ன செய்யுது? எல்லாம் விளையாடும். எங்களை காலைல எழுந்த உடனே வேலை, வந்த வேலை, நீ இந்த வேலை, மூணு பேருக்கும் வேலை. செய்யலைன்னா அடி பின்னி எடுத்துருவாங்க அம்மா. அது இந்த கரை அடி, இந்த கிட்ட அடி பாப்பா, ஐயோ அவளை பார்த்தாலே பயமா இருக்கும், யாருக்கிட்ட நெருங்க மாட்டோம். மூணு பேரும் காலையில வேலை, மத்தியான வேலை, எல்லாம் சாப்பிட்டு பார்த்தா பிள்ளைங்கெல்லாம் ஓடி ஓடி விளையாடும். நாங்க பார்த்தா ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு எப்படி இருக்கும்? அன்னைக்கு கடினமா தெரிஞ்சிச்சு, அன்னைக்கு மட்டும் அவங்களை அப்படி நடத்தலன்னா இன்னைக்கு நான் உருப்பிடு இல்லாம போயிட்டு, அன்னைக்கு மாத்திரம் அப்படி நடத்தப்போ தேவர் சில நேரத்தை எப்படி நடத்துவனா கடினமா இருக்கும். அந்த கடினமான நேரத்துல அந்த அந்த கடினமான காரியத்தை ஜெயிக்கிறதுக்கு நீ எடுக்கிற முயற்சி என்ன? என்ன முயற்சி எடுக்கிற? எப்படி நடத்துறத யார் பார்க்க விரும்புறாருன்னா அதான் என்ன பாதை?
நீதியின் பாதை. இதுவரைக்கும் யுத்தம் தெரியல, எப்ப யுத்தத்தை கத்துக்கிறது? ஜெபம் பண்ண மாட்டேங்கிறான். எப்ப ஜெபம் பண்றாங்க? ஒரு பிரச்சனையை அனுமதிக்கும் போது ஜெபம் பண்ணி அதை தேவன் காத்திருந்து அதை தேவனோட நடத்தலோடு கூட அதை ஜெயிச்சிட்டுனா உனக்கு என்ன வந்துடும்? நன்மை எங்க தொடர ஆரம்பிச்சிடும். இல்ல இந்த பிரச்சனை வந்த உடனே ஏற்கனவே நான் செய்ய ஆரம்பிச்ச பாரு, அது எனக்கு நின்னுச்சுன்னா நன்மை நின்று போயிடும். எதுக்கு எதிரியை வைக்கிறோம்? அவன் என்ன பண்ணணும்? யுத்தத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் சொல்றாரு, இதுவரைக்கும் பார்த்தா கண்டுபிடிச்சா நடத்தினா அவனுக்கு உணர்த்தினா கண்மணி போல காத்தார், கண்மணி போல காத்தார். ஆனா அடுத்த வசனம் சொல்லுது, கழுகு தன் கூட்டை களைத்து. இதுவரைக்கும் முள்ளுனா இந்த பறவைக்கு தெரியாது, இந்த கழுகு குஞ்சுக்கு தெரியாது, முள்ளு தெரியாது. இப்ப குத்த உடனே இப்ப என்ன வருது? கண்ணுந்து ரத்தம் பார்க்க, ஐயோ கண்ணுனா ரத்தம், ஐயோ அந்த தாய்க்கிட்ட பார்த்து சபிக்கும், ஐயோ இது இப்படியா, இது இப்படியா, இது இப்படியா. இப்ப என்ன செய்யும்? பறக்க தெரியாது, இருக்கு எங்க இருந்துச்சு? கூட்டுக்குள்ளே இருந்துச்சு. இப்ப கூட்ட களைச்ச உடனே இப்ப முள்ளு குத்த உடனே அந்த என்ன செய்ய முடியல? இங்க வச்சா குத்துது, இங்க வச்சா குத்துது, இங்க வச்சா குத்துது, எங்க பார்த்தாலும் குத்துது. இப்ப இந்த கழுகு என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? வெளியே வர ஆரம்பிக்கும். இந்த கூட்டை விட்டு வெளியே வந்த உடனே இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன செய்ய முடியாது, இதுக்கு பறக்கவும் தெரியாது. இப்ப மேல இருந்து என்ன பண்ணும்? அப்படியே கீழே விழறதுக்கு வரும். வாசி அடுத்த வருஷம் பாருங்க, கழுகு தன் கூட்டை களைத்து. உபாகம் 32:11, கழுகு தன் கூட்டை களைத்து தன் சட்டைகளை விரித்து. எப்ப எடுக்கும்? இந்த மேலத்தை குஞ்சு என்ன செய்யுது? பறக்க தெரியல, பறக்க முடியல. ஏன்னா இதுவரைக்கும் சுகமா வந்துருச்சு, யுத்தம் பண்ண தெரியல, பிரச்சனை மேற்கொள்ள தெரியல, ஓடத மேற்கொள்ள தெரியல. இப்ப என்ன செய்யுது அப்படின்னா நேர கீழே வேகமா வருது. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பறவை என்ன செய்ய போகுது? கீழே விழுந்து சாக போகுது. எது? இந்த கழுகு குஞ்சு. இந்த கழுகு பார்த்துட்டே இருக்குது, பார்த்துட்டே இருக்குது. என்ன பண்ணுது? என்ன பண்ணுது? முடிஞ்சளவுக்கு என்ன செய்யுது? இது ஒண்ணு பண்ணுது, அந்த கழுகு பண்ணுது. அது திரும்ப என்ன செய்யணும்? அது கீழே வர்ற நேரத்துல அது நேர உள்ள வந்து அந்த ரெக்கை அப்படியே அந்த கோழி அந்த 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 கழுவுடைய குஞ்சிய எதுக்கு மேல சுமக்கனா? தான் ரெக்கைக்கு மேல சுமக்கும். கர்த்தர் பாக்குற ஒரு பச்சை அனுமதிச்சு பாக்குற, என்ன செய்யற, என்ன செய்யற, தன சொல்ல போராடுற, என்ன பண்றோம்? ஆனா பிரச்சனை உன்னை மேற்கொண்டு நீ ஜெயிக்க முடியாத நிலைக்கு வரும்போது கர்த்தர் என்ன செய்யறனா அழகா வந்து அப்படியே இந்த சட்டைக்கு மேல உன்னை சுமந்து அந்த பிரச்சனைக்கத்தை விடுதலை ஆக்குறா. இதோட முடியல. ஒரு நாள் போயிடுச்சு, ரெண்டு வாரம் போயிடுச்சு, ஒரு வாரம் போயிடுச்சு. இப்ப திரும்ப என்ன செய்யுது? அதுக்கு அது ஆகாரம் கொடுக்குது, அது ஊட்டுது, நல்லா ஊட்டுச்சு. ரெண்டு வாரம் போச்சு, இப்ப திரும்ப என்ன செய்யுது? கூட்ட கலைக்குது. இப்ப ஏற்கனவே கீழே வந்த பறவை ஒண்ணு முடியாம செஞ்சு வந்துச்சு, இப்ப வருது. கொஞ்சம் டைம் பண்ணுது, இன்னும் கொஞ்சம் டைம் பண்ணுது, இன்னும் கொஞ்சம் டைம் பண்ணுது. ஆனா கீழே வருது, ஆனா கீழே மறுபடியும் தூக்குது, திரும்ப மேல கொண்டு போயிடுச்சு, திரும்ப டைம் பண்ணுது, திரும்ப சாப்பாடு கொடுக்குது, திரும்ப நடத்துது. அடுத்த வாரம் சொல்லுது, அடுத்த வாரம் விடும்போது இந்த பறவை என்ன செய்ய ஆரம்பிச்சுச்சுன்னா, இப்ப தாய் பறவை பார்க்க ஆரம்பிக்கல, இப்ப இது என்ன செய்ய ஆரம்பிச்சுச்சுன்னா சிறகு அடிச்சு என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு? பறக்க ஆரம்பிச்சிச்சு. தனக்கு ஆகாரத்தை அதுவே தேட ஆரம்பிச்சிச்சு, அதுவே எடுக்க ஆரம்பிச்சிச்சு. கோழி குஞ்சிய தூக்க ஆரம்பிச்சிச்சு, பாம்பை தூக்க ஆரம்பிச்சிச்சு. தனக்கு ஆகாரத்தை அதுவே என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அது பறக்கத்தை பார்க்குது. இப்போ இந்த தாய் பறவை எப்ப சந்தோஷம் அப்படின்னா, வரைக்கும் நான் எடுத்த முயற்சி என்ன செய்யல, தோத்து போகல. இப்ப இந்த பறவை என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு? இப்ப தாய் இப்ப அது என்ன வச்சு? இப்ப இது வரைக்கும் தாய் பறவையே சார்ந்த அந்த பறவை இப்ப என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு? தானே ஆகாரத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சிச்சு. கொஞ்ச நாள் போச்சு, இந்த பறவை என்ன பறவையா மாறுது? தாய் பறவையா மாறுது. இதே ட்ரெயின் அடுத்து யாருக்கு பண்ணுதுனாக்க? இந்த பறவை பண்ணுது. கண்மண கத்துடைய பிள்ளைகளே, நீங்க உங்களை எந்த அளவுக்கு கடினமா நடத்த முடியும்னா, கடினம்னாலே பாதி ஓடிடுவீங்க. கடினம் அப்படின்னா நீ எத்தனை பேர் முடி முடவாள ஜோமனுனாக்க நிற்பீங்கன்னு தெரியல. அடுத்த நாள் சரி நாளைக்கு லீவ் லெட்டர் எழுதும், லீவ் லெட்டர் எழுது. என்னது இங்கே போன முடங்கால நிற்க சொல்கிறாங்க, அது நமக்கு என்ன செய்யாது? சாத்தியப்படாது. இன்னைக்கு நமக்கு கடினம் தெரியல, முடமானுடைய பலன் உனக்கு தெரியல, அந்த கடினமான பதில் நடக்கிறது உனக்கு தெரியல.
அந்த பாதை எப்படி நடத்துறாருனா, இப்ப கடினமான பாதை நடத்துறாரு. இதை யார் எழுதுறாருனா, அப்ப கடினம் வந்த இந்த கடினமான பாதையை ஜெயிச்ச உடனே அவன் நடக்க சம்பவத்தை பாருங்க, வேகமா வாசிக்க. எடுத்து போன கர்த்தர் ஒருவர் உன்னை வழி நடத்தி, எதுக்கு நேரம் வழி நடத்துறாரு? முதல்ல எதுக்கு நடத்துறாரு? புல்லு தண்ணி இளைப்பார்தல் தொழுவோம். ஆனா இப்ப எதுக்கு நடத்துறாருன்னா, அந்த நீதியின் பாதையில அந்த நீதியின் பாதையிலே நடக்கும்போது தான் எங்க வைக்கிறாருன்னா, நான் உயர்ந்த ஸ்தலத்தில் வைத்து வயலில் விளையும் அந்த வயலுடைய பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார், கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார், பசுவின் வெண்ணையையும் ஆவி வெண்ணெய் இல்ல, பசுவின் வெண்ணையையும் என்ன ஆட்டு பால், வெள்ளாட்டு பால், என்ன ஆட்டு பால், நீங்க மாட்டு பால் அது தண்ணி கலந்து குடிச்சு உங்களுக்கு பழக்கமா இருக்கும் சரியா, உங்களால் எப்படி குடிச்சு பழக்கமா இருக்கும், மாட்டு பால் அது எங்க வாங்கி அவன் கேட்டல அது அவன் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்க வாங்கி 100 மில்லி வாங்கிட்டு வந்து வீட்டில் அத்தனை பேருக்கு டீ போட்டு குடிப்போம், எத்தனை பேர் வரும், 100 மில்லியோட 300 மில்லி தண்ணி கலந்தாதான் என்ன வரும், அத்தனை பேருக்கு டீ வரும் இல்லையா, நமக்கு டீ எப்படி வேணும், சின்ன கிளாஸ் நமக்கு என்ன செய்யாது, அது பார்த்தா என்ன கிளாஸ் வேணும் நமக்கு வாடி, அப்படி பிள்ளையா என்ன செய்ய அவன் பார்க்கறான், சரி பெரிய கிளாஸ்ல வீட்டுக்காரர் கேட்கறான் என்ன பண்ணலாம், கொஞ்சம் சேர்க்கலாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கு என்ன வைக்கிறதுக்கு, கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்தா டீ சூப்பரா இருக்கு, என்ன சேர்த்தா சர்க்கரையை கொஞ்சம் சேர்த்து போட்டா டீ சூப்பரா ஆயிடுது, அதுக்கு என்ன கவலை அப்படின்னு சாப்பிட்டாளு. அவன் என்ன குடிக்கிறான் அப்படின்னா வெள்ளாட்டு பால், வெள்ளாட்டு பால் நீங்க குடிச்சிக்கலாம்னு தெரியாது, உங்களை குடிக்க வாய்ப்பு இருக்காது, வெள்ளாட்டு பால் குடிச்சு பாருங்க சரியா, அதெல்லாம் எல்லாம் கத்த கிருபிக்கெல்லாம் குடிக்க வச்சு கூட்டம் வந்துட்டார், அதனால இன்னைக்கு என்ன பண்ணுது அப்படி சமாளிச்சு வருது, அன்னைக்கு அதெல்லாம் குடிக்க கொடுக்கல வச்சுக்கோங்களே, நீங்களாம் காய வச்சு சூடு ஆற்றி அப்படியே அதில் பூஸ்ட் ஆடி தான் போட்டு குடிப்பீங்க, நாங்கள் கிளம்ப நமக்கு அந்த காய வைக்கிற பழக்கமே கிடையாது, அப்படியே கறந்தோமா அப்படியே குடிச்சோமா போனோமான்னு இருக்கணும் அவ்வளோதான், ஆட்டுக்கு கறந்தெல்லாம் குடிக்கிற பழக்கம் கிடையாது, அண்ணன் செய்யணும் அப்படி நேராக வாய்க்கு கறந்து குடிக்கணும், இதில் உட்காந்து அது பாத்திரம் எடுத்து இதெல்லாம் அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, அப்படிலாம் இன்னைக்கு குடிச்சதுனாலதான் இன்னைக்கு கத்தனை பண்ணி வச்சுருக்காருன்னா, என்ன உபவாசம் பண்ணாலும் இன்னைக்கு நான் உபவாசம் நிற்கிறேன், நீங்கள் சாப்பிட்டு வாங்க ரெண்டு பேரும் வேலை செய்யலாம், நான் உபவாசம் நிற்கிறேன் நீங்க நல்லா சாப்பிட்டு வாங்க ரெண்டு பேரும் வேலை செய்யலாம், நீங்க டயர்ட் ஆகிறீங்களா நான் டயர்ட்னு பார்க்கலாம், ஏசன போட பிச்சை தேவன் விட பலன், ஏன்னாக்க என்ன குடிக்க என்ன கொடுக்கிறாரு, வெள்ளாட்டு பாலையும் பாசானின் மேயும், ஏதோ ஒரு ஆடு இல்ல பாசானின் ஆட்டுக்குட்டியையும் ஆட்டு கடாவையும் வெள்ளாட்டு கடாக்களையும் இவைகளுடைய கொழுப்பையும் கறி சாப்பிடலாம், என்ன சாப்பிடலாம் கொடுப்பையே சாப்பிடலாம், கொடுமையா நம்ம ஊர்ல ரேசன் வர கோதுமை இல்ல, நம்ம ஊர்ல ரேசன் பத்தியா அது பார்த்தா அவன் அந்த கோதுமை எல்லாம் பார்த்தா அவன் சேண்டவே மாட்டான், அதுதான் நமக்கு கோதுமையே வருது, ஆனா அதையும் பார்க்க சூப்பரா இருக்கிறது கோதுமை, சரி இந்த கோதுமைக்கே இந்த கோதுமை சாப்பிடணும் அடிக்க முடியல, அதனால என்ன செய்யறா உனக்கு இதுவே போதும் போ அப்படி கொடுத்துட்டாங்க, அவன் எப்படி சாப்பிட்றானா கொடுமையான கோதுமை, திராட்சை எப்படி நாங்க உங்களுக்கு திருவந்து கொடுக்குற எப்படி கொடுக்கறோம், ஒரு கிலோ பழம் வாங்கினா 300 பேருக்கு ரசம் கொடுக்குறோம் எப்படி கொடுக்க முடியும், அதெல்லாம் 3 லிட்டர் தண்ணி ஊற்றுறாங்க அப்படி வருது என்ன செய்ய, சரி அவன் அவங்க அப்படி பழகிறாரு, ரத்தம் எப்படி இருக்குமோ அதை போல திராட்சை ரசம், இதெல்லாம் யாருக்கு கிடைக்குதுங்க, இதெல்லாம் யாருக்கு கிடைக்குது, ஆட்டுக்கு கிடைக்காது, இந்த மேய்ச்சல் பார்த்து அதுக்கு புல்லு தண்ணி இளைப்பாடுதான் தொடங்கும் அவ்வளவுதான்,
ஆனா நீதியின் பாதை நடக்கிற ஆட்டுக்கு இதெல்லாம் தேவன் கொடுத்த என்ன செய்யறனா அவனை தேவன் ஆசீர்வதிக்க விரும்பறா. நன்மை என்ன செய்யணும்? தொடரணும். நன்மை என்ன செய்யணும்? தொடரணும். எப்ப தொடரும்? சமாதானமா இருக்கும்போது மாத்திரமல்ல, கேட்கறதெல்லாம் கிடைக்கும்போது மாத்திரமல்ல, என்னை அவன் நீதியின் பாதையில என்னை நடத்தும் போது நான் எப்படி இருக்கிறேன், புல்லு கிடைக்கும் போதும் தண்ணி கிடைக்கும் போதும் இலைப்பாதல் கிடைக்கும் போதும் எடுத்த செயல்பட்ட விதங்கள், கடுமையான பாதையிலும் வறட்சியான பாதையிலும் உருவாக்குகிற பாதையிலும் நான் நடக்கும்போது அது நடக்குமா? அந்த உபவாசம் இருக்கா? அந்த ஜபம் இருக்கா? இந்த போராட்டத்தை ஜெயிக்கிறதுக்கு என்ன முயற்சி? எப்படி ஜெயிக்க போற? எப்படி ஜெயிக்க போற? இன்னைக்கு அநேகருக்கு போன் பிரச்சனை வந்துச்சா, அங்க போன் பண்ணலாம், இங்க போன் பண்ணலாம், பிரதர் பாரதா பாரதோடு ஜோம் பண்ணுங்க. நான் அது சரி உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணுங்க. நான் உபவாசம் பண்ணி ஜோம் பண்றேன். நீங்க நாங்க மூணு நேரம் அல்சர் பிரச்சனை, நாங்க என்ன செய்ய முடியாது? உபவாசம் முடியாது. இவங்க மூணு நேரம் சாப்பிட்டு இருப்பாங்க, நாம என்ன செய்யணுமா? உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணும். என்ன விஷயம்? ஒரு போராட்டத்தை ஜெயிக்கிறதுக்கு உனக்கு என்ன வரல? இன்னும் வழிமுறை வரல. ஒரு பிரச்சனைய போராடி பேஸ் பண்ணி முட்டி மோதி ஒட்டச்சி உளுந்து எழுந்து ஜெயிச்சிருக்கியா? அப்படி ஜெயிச்ச பிரச்சனை தானே? அப்படி ஜெயிச்சவனுக்கு தான் கதை என்ன கொடுக்கிறாரு? கொழுப்பு, சுயமான ரத்தம் போல திராட்சை ரசம், பசுனுடைய வெண்ணெய், கோதுமை, எல்லா ஆட்டுப்பால், ஆட்டுக்கறி எல்லாத்தையும் கொடுக்கிறாரு. ஏன் அப்படின்னா அவன் நடக்கிற பாதை என்ன பாதை? நீதியின் பாதை. அப்ப ஆடு மேய்ச்சல் அவன பாதைக்கு அவனுக்கு புள்ளே ஓகே தான். அந்த நேரத்தில் அவனுக்கு இதெல்லாம் கொடுத்தா அவன் என்ன பண்ணிடுவான்? சாப்பிட்டே செத்து போயிடுவான். அதெல்லாம் பார்க்கற அப்ப கொடுக்கல. எப்ப கொடுக்கணும்? இந்த நீதியின் பாதை நடக்கிறவனுக்கு தான் இதெல்லாம் என்ன செய்யணும்? அவனுக்கு கொடுக்கணும். இதை தாவீது அனுபவத்தோட எழுதுறார். தாவீது என்ன செய்யறாரு? அனுபவத்தோட எழுதுறா. கண்டுபிடிச்சா, பார்த்தா, அழைச்சா, அவனுக்கு நடத்தினா, இதெல்லாம் இருக்குது. எப்படிப்பட்டது? புல்லு, தண்ணி, ஆசீர்வாதம். ஆடு வச்சிருந்தா கத்த அழைச்சாரு, அபாந்தரம் இருந்தாரு, அவனை அழைச்சாரு, அபிஷேகம் பண்ணாரு, இப்ப கிருபையை கொடுத்தாரு. இந்த கிருபையை பட்டப்ப எங்க போறாரு? ஏறப்ப அரண்மனைக்கு போயிட்டாரு. ஒன்னு சம்பளம் 16 அதிகாரத்துக்கு போனா அரண்மனைக்கு போயிட்டாரு. இப்ப அரண்மனைக்கு போயிட்ட உடனே அங்க என்ன செய்யறாரு? ஒரு சின்ன ஜபம். என்ன ஜபம்? இயேசுவின் நாமத்தில் இந்த சவுலுக்கு ஒரு அசுத்தாவியே வெளியே போ அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணாரு. இந்த அசுத்தாவி படிச்சுப்போ சபலை விட்டு விலகின உடனே இப்ப தாவீது கிடைக்கிற பாராட்டு பாத்தீங்களா? அந்த அரண்மனை யாரோ வாசிச்சு பார்த்தான். பே என்ன செய்யல? போகல. பிசாசு என்ன செய்யல? போகல. மந்திரம் என்ன செய்யல? உடையல. எந்த வியாதி என்ன குணமாகல? இவன் போனா ஒரு சின்ன ஜெபம் பண்றான். இயேசுவின் நாமத்தை போன உடனே பட்டு நடி போச்சது. அந்த ஆவி விலகுச்சு. இப்ப தாவீது கேட்கிற பாராட்டு என்ன தெரியுமா? ஒன்னு சவுல் 16 அதிகாரத்துல அந்த சவுல் சொல்றாரு பாருங்க, இப்ப விலகின உடனே இல்ல 16 அதிகாரம் ஆவி 20 வசந்த பாருங்க, 20 வசந்த பாருங்க. ஏற்று என்ன பாவித்தான் அவனுக்கு இவன் என்னாயிட்டான்? என்ன பதவி கிடைச்சிருச்சு? போ என்ன பதவி? பர்சனல் செக்ரட்டரி. யாரு இப்ப சவுல்? யார் செக்ரட்டரி? தாவீதுதான் பர்சனல் செக்ரட்டரி. இவர்தான் மெய் காவலன். இப்ப தாவீதுக்கு தெரியாம சவுல் எதுவுமே இருந்தது எங்க? இருந்தது எங்க? ஆடு. எந்த ஆடு? கொஞ்ச ஆடு. மனாந்தகரம் தான். கத்த கண்டா, அழைத்தா, அரசாங்க
இதெல்லாம் என்ன என்ன வாழ்க்கை? புல்லு தண்ணி லைப்பாறுதல் தொடுவோம். பயங்கர சந்தோஷமா இருக்கிறான். உடனே அப்பாவுக்கு சவுல் அட்டடா, இந்த தாவீது என் கூடவே இருக்கட்டும். அப்போ தாவீது சொல்லியிருப்பானா, இல்லை இல்லையா கொஞ்சம் ஆடுக்கிற மேய்க்கணும் அப்படி சொல்லியிருப்பானா? பார்க்கறான், நல்ல வேலை கத்தியா உண்மையை பார்த்தா, என் உத்தமத்தை பார்த்தா, அவராது மனமரங்களானே பெத்த தகப்ப மனமரங்களை இறக்க குணம் இல்லாம என்ன ஆட்டுக்கு அனுப்பினார், இறக்க குணம் இல்லாம என்ன பண்ணாரு, என்ன அங்க அனுப்பினாரு. இதெல்லாம் சிக்கன் பிரியாணியா சாப்பிட்றான், மட்டன் பிரியாணியா சாப்பிட்றான், எனக்கு ஒரு பாட்டில கஞ்சி கொடுத்து போட ஆட்டுகள் சொல்லிட்டாரு. அன்னைக்கு மாத்திரம் தாவீத அப்பன் துரத்தலன்னா தாவீத ராஜாவை மாறி இருக்க மாட்டான். மாறி இருப்பானா? இப்ப அப்பன் துரத்துனதுனாலதான், அப்பனால வெறுக்கப்பட்டதுனாலதான், அப்பன் துரத்துனதுனாலதான் எங்க போனா, ஆட்டுக்கு போனா என்ன வந்துச்சு, சிங்கம் வந்துச்சு, என்ன வந்துச்சு, கரடி வந்துச்சு, இது ரெண்டு என்ன செஞ்சான், ஒண்ணா. இப்ப சவுல் கிட்ட போய் நிக்கிறான், தம்பி ரொம்ப சின்ன பையனா இருக்கிறப்பா, பெரிய ஆளு நானே என்ன ஒண்ணு பண்ண முடியல, நீ ரவ பையன், நீ என்ன பண்ண போற? அவன் சொல்றான், என்ன சின்ன பையன் நினைச்சிடாதயா, நான் போனேன், நான் ஆடு மேய்க்கும் போது சிங்கத்தை கொன்ன ஆளு, கரடியை கொன்ன ஆளு, இத ரெண்டையும் சொல்லலன்னா சவுல் தாவீது அனுப்பியிருப்பாரு கோலியாத்துக்கிட்ட? அவனே போன கையும் காலியும் கட்டி எங்க அனுப்பிட்டு, எப்பா நாங்களே பயந்து போறோம், முன்ன அனுப்பி நாங்களா யார யாரா இருக்க விரும்பல. புரியலையோ? ஒரு ஆள் சொல்றான், ஒரு ஆள் அனுப்பு, நான் ஜெயிச்சுட்டா நீங்களா எனக்கு அடிமை, நீங்க ஜெயிச்சுனா நாங்களா உனக்கு. இப்ப தாவீதே போறான்னு சொன்னா கூட சவுல் என்ன பண்ணிருக்க மாட்டான், வேற என்ன சொல்லியிருப்பான், ஏ நீ போய் செத்துட்டு எங்களை எங்க அனுப்ப விரும்புற, அடிமையா அனுப்ப விரும்புறியாடா, இவனை கைய கட்டு காலை கட்டு நேரா ஈசாயிட்டு போய் நான் வீட்டை வச்சு பூட்டு இவன் வெளியே வரக்கூட அனுப்பிட்டு பாரு. அப்ப வெறுத்தது நல்லதா, அப்ப வெறுத்தது நல்லதா, ஆடுமைக்கு போனது நல்லதா, எல்லாரும் புறக்கணிச்சது நல்லதா? அவங்க மாத்திரம் வெறுக்கலனாக்க இன்னைக்கு ராஜா சிங்காசனத்துல தாவீது உட்கார்ந்துருக்க மாட்டான். போனா விருத்தம் எல்லாம் நடந்துச்சு. இப்ப ராஜா பயணம் போன உடனே அவன் மதிக்கிறான், இவன் மதிக்கிறான், அவன் சொல்ல ஐயா தோத்துறான், ஐயா வணக்கன்றான், அவன் எழுந்து நிக்கிறான், கைய கட்டுறான். தாவீது ஒண்ணுமே வீட்டுல வந்தா ஒரு ஆள் மதிக்க மாட்டாங்க, ஆடு மேய்க்கிற பையனுக்கு என்ன மதிப்பு கிடைக்கும், ஆனா பார்த்தா வந்த ஆடு மேய்ச்சு பந்தியா சாப்பிட்டவ தூங்குடா அப்படின்னு இருப்பாங்க. வீட்டுல ஒரு ஆள் மதிக்கல, இப்ப பாத்தாங்க பார்த்தா என்ன நடக்குது, பைசாட ஐயா தோத்துற ஐயா, ஒருவனை சேர் போடுறாங்க, காபி கொடுக்குறாங்க, டீ கொடுக்குறாங்க, எங்க கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. பயங்கர சந்தோஷம் தாவீதுக்கு, அரசாங்க உத்தியோகம் கிடைச்சிருச்சு. அரசாங்க உத்தியோகம் கிடைச்ச பிறகு எப்படி மாறினாரு, அரசாங்க உத்தியோகம் கிடைக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை, கிடைச்சாதான் நிறைய பேருக்கு அங்க இருக்குது, அரசாங்க உத்தியோகம் கிடைச்சாதான் பிரச்சனை. இவன் நினைச்சா கூட எங்க போயிருக்க முடியாது, அரசாங்க உத்தியோகம் போயிருக்க முடியுமா, ஆடு மேய்க்கிறவங்க அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா? சீமான் தான் சொல்றாரு, ஆடு மேய்க்கிறது என்னவா மாத்துங்க, அரசாங்க உத்தியோகம் மாத்து, நான் நடக்க போதா, சரி அவர் ஆசை அதோ நடக்கட்டும், சரி ஏதோ நடக்கட்டும், ஆடு மேய்க்கிறது என்ன மாத்துங்க, அரசாங்க தொழில மாத்துங்க, மாடு மேய்க்க அரசாங்க தொழில மாத்துங்க, சரி சொல்றது நடக்கட்டும். ஆனா இப்ப ஒருவேளை ஆடு மேய்க்கிறவனுக்கு அன்னைக்கு ஒருவேளை சீமான் முதலமைச்சர் என்ன கிடைச்சிருக்கோம், தாவீதுக்கு அரசாங்கம் கிடைச்சிருக்கோம். இப்ப யார் யார் ராஜா, சவுல் ராஜா, தாவீது அரசாங்கம் கிடைக்குமா, கிடைக்காது. கத்தர் பார்த்தா நடத்தினார், அழகா நடத்துறா, எல்லாரும் மதிப்பு, அரசாங்க உத்தியோகம் ஜே 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 ஜேன்னு வாழ்றாரு. இது மாதிரி என்ன வாழ்க்கை, புல்லு தண்ணி இணைப்பாருதா தொடங்கும். அவன் நினைச்சான், கர்த்தாவே ஸ்தோத்திரம், அப்படி இப்ப நினைச்சு முடிக்கிறான். இப்பதான் கூட்ட கத்தர் கலைக்கிறா, என்ன கலைக்கிறாரு, எந்த சவுல் சிநேகிச்சானோ, எந்த சவுல் இவனுக்கு மெய்க்காவனா இருப்பான் நினைச்சானோ, எந்த தவுள் தன்னுடைய படைகளுக்கு மேல ராணுவ தளபதியா நியமிச்சானோ, இப்ப அந்த சவுல் 18 அதிகாரத்துக்கு வரும்போது சொல்றாரு, இந்த தாவீதை கொன்னே ஆகணும். கூட்ட கலைக்கிறாரா கழுகு தன் கூட்டை கலைத்து. எல்லா இந்த ஒரே வாழ்க்கை எதிர்பார்க்காத, எல்லா நேரத்தை ஒரே விதம் எதிர்பார்க்காத, சமாதானம் இடைப்பாறுதல் சாப்பாடு சிக்கன் மட்டன் பீன் எல்லாம் கிடைக்கணும், ஓகே சாப்பிட்டோம், நல்ல ஸ்தோத்திரம் பண்ணோம், வேலைக்கு போனோம், கர்த்தாவே ஸ்தோத்திரம்,
இது மாத்திர வாழ்க்கை இல்லப்பா, இன்னொரு வாழ்க்கை இருக்கு. அடுத்த பாதை என்ன பாதை? நீதியின் பாதை. நீதியின் பாதை என்ன? கழுகு கூட்டை களைத்து, கூட்டை களைச்ச உடனே என்ன செய்து இப்ப பாக்கிறான், எந்த ராஜா ஆதவன் இருந்தானோ அவன் எப்ப இவனை கொள்ளுவான்னு தெரியாது. இவனை பார்த்தா பயமா இருக்குது, அவனை பார்த்தா பயமா இருக்கு, இவனை பார்த்தா பயமா இருக்கு, எங்க பார்த்தாலும் குத்துது. இவ கத்தர் பாக்குறா, தாவீதே அரசாங்க உத்தியோகம் கிடைச்சும் போது கத்த நல்லவ, கத்தரே கத்தாவே சோத்திரம், நல்ல சம்பளம் கொடுத்தி சோத்திரம், நல்ல பயணம் கொடுத்தி சோத்திரம், அப்படி உடனே சோத்திரமா பொழிஞ்சியப்பா. இப்ப கூட்ட களைச்சா இந்த ஸ்தோத்திரம் வருமா? கூட்டல வச்சிருக்கும் போது ஸ்தோத்திரம் வருது, கூட்ட களைச்சா ஸ்தோத்திரம் வருமா? ஆத்திரம் வருமா? ஸ்தோத்திரம் வந்தா நன்மை பெருகும், ஆத்திரம் தான் நன்மை குறையும். பிரச்சனைகளும் போராட்டங்களும் நெருக்கங்களும் வரும்போது இதாவே சொல்ல முடியும், ஒரு இடத்துல கூட பதிக்கிறதுல சங்கர சொல்றாங்க, 14 வருஷம் தாவீதை 16 வயசுல அபிஷேகம் பண்ணார்கள் என்றும், 14 வருஷம் அவன் கூட்ட களைச்சி கர்த்தரவனை நடத்தின விதம் பயங்கர வித்தியாசம். எனக்கு கர்த்தருக்கு தெரியும், இந்த சவளை எடுத்தவனே ராஜாவை வச்சிருக்கிறதுனாலதான் இவன் என்ன செஞ்சு போயிட்டான், இந்த ராஜ பதன் நினைச்சிருக்காம போயிட்டான். இந்த தாவீதை அப்படி வைக்க கூடாது. இவனை எப்படி நடத்தணும்னா, ஒண்ணு மேய்ச்சலுக்கு நேரம் நடத்தணும், நடத்த உடனே இவ கத்தர நல்லா பிடிச்சுக்கிட்டான், இவ பிடிச்ச உடனே கூட்ட என்ன செய்யறா, இப்போ களைக்கிறா. ஒரு விசுவாச வாழ்க்கை ஆரம்ப நாட்கள்ல கத்த கூட்ட களைக்க மாட்டாரு. அப்ப நல்ல ஸ்தோத்திரம், நல்ல பிரசன்னம் இருக்கும், நல்ல ஜெபம், நல்ல ஸ்தோத்திரம், கத்த நல்ல அழகா எல்லாம் அப்படி வச்சிருப்பா, ரொம்ப சந்தோஷமா இருப்போம், உச்ச கட்டத்தில் இருப்போம், ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவனோ. ஆனா கொஞ்ச நாள் போன உடனே அந்த கூட்ட என்ன செய்வாரு, களைக்குமா. இந்த விவசாயம் ஆனவங்க தெரியும், செடியை வச்சோம்னா செடி எப்போ அந்த சட்டையெல்லாம் கழிப்போம், வச்ச உடனே சட்டையை கழிச்சா செடியை செத்து போயிடும். அதில் என்ன செய்வாங்கன்னா, கொஞ்சம் நல்லா வளரணும், கே நல்லா என்ன செய்யணும், வேர் பிடிக்கணும், கொஞ்சம் அப்படியே வளர்ந்து கொஞ்சம் நல்லா வரும்போது தான் அந்த மரத்துக்கு மேலே என்ன வைப்பாங்கன்னா, கத்தியை வைப்பாங்க. என்ன செய்வாங்க, இந்த சட்டையெல்லாம் கழிப்பாங்க, தேவையில்லாத என்ன செய்வாங்க, கழிக்குவாங்க. இந்த தேவையில்லாதெல்லாம் வெட்டி எடுக்கும்போது இந்த மரம் முடியாது அப்படின்னுச்சுனா, இது நன்மை என்ன செய்யாது, தொடராது. அந்த மர அந்த 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 விவசாயிக்கு அந்த அவரை ஒத்துழைச்சி அதை வெட்டும் போது விட்டு கொடுத்து, அதை நெருக்கும் போது விட்டு கொடுத்து, கிளை நெருக்கி களை விடுங்கும் போது அதை விட்டு கொடுத்து, அந்த மேய்ப்பனோடு அந்த நடத்துகிற பாதையில் அது நடந்து போகுமானால், 14 வருஷ வாழ்க்கையில் ஒரு இடத்துல கூட தாவீது துதியை விட, நான் சொல்கிறேன் அவன் ஆடு மேய்க்கும் போது எழுதின சங்கீதத்தை விட எழுதினாரான்னு தெரியல எனக்கு, அவர் ஆடு மேய்க்கும் போது சங்கீதத்தை எழுதினாரான்னு எனக்கு தெரியல, ஆனால் அந்த 14 வருஷ அந்த வனாந்திர வாழ்க்கையில் அநேக சங்கீதங்களை அவர் என்ன செஞ்சாராம், ராகம் போட்டு பாடி அப்படின்னு சொன்னோம், அவனுக்கு ராகம் போட்டு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். எப்போ எழுதப்பட்ட சங்கீதம், துதி எப்போ வந்துச்சு, ஆடு மேய்க்கும் போதும், ஸோ அமைதியான வாழ்க்கைக்கு வரும்போதும், சவளுக்கு மடி ராஜாவாக இருக்கும் போது, ராஜாவாக இருக்கும் போது அரசாங்க உத்தியோகம் கிடைச்சி நல்ல சம்பளம், நல்ல வாழ்க்கை, நல்ல மனைவி, நல்ல குடும்பம், ஸ்தோத்திரம் அமைதியாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இருக்கிற அந்த ஜபமும் துதியும் ஸ்தோத்திரமும் பரிசுத்தமும் உண்மையும் நீதியும் உத்தமும் உழைப்பும் கூட்ட களைச்சி, நெருக்கம் வரும்போதும், போராட்டம் வரும்போதும், கஷ்டங்கள் வரும்போதும், பாடுகள் வரும்போதும், அத்திரமா சொல்கிறேன், நம்ம தவறு பண்ணி வர்ற பாடுகள் அல்ல, தேவனே நம்மளை நடத்தும் போது, ஒவ்வொரு பாடுகளை நடத்தும் போது நம்ம நடக்கிற பாதி பார்த்தாக்க அலறி போயிடுவோம். நான் சொல்கிறேன் அநேக முறை, இது நம்மளால் முடியாது, இது நம்ம ஒத்து வராது, இதை சமாளிக்க முடியாதுன்னு ஒற்றெல்லாம் நினச்ச ஏராளமான நாட்கள் அந்த அளவுக்கு அந்த பாதை நடத்துவார். அந்த கத்தரை பிடிச்சி ஒரு மனிதனை சாராம, ஆண்டவரே 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 கெஞ்சி 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 காலில் விழுந்து விழுந்து உபவாசம் உபவாசம் உபவாசம், தேவ சமூகத்தை காத்திருக்க காத்திருக்க கர்த்தர் நடத்துகிற பாதையில் நாம் நடந்து போகோமானால் இந்த பாதைகளை நடக்கிறவங்க என்ன கிடைக்கும், நன்மைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். தாவீது வாழ்க்கையில் அவனோட மாற்ற முடியல, அவன் தலைமுறை தலைமுறை வரைக்கும் என்ன தொடர்ந்துச்சுன்னா, அந்த தேவனுடைய நன்மை அவன் சந்ததியை தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. இதன் காரணம் என்ன, அவனை நடத்துகிற போது கர்த்தர் அவன் விட்டு கொடுத்து
அந்த நீதியின் பாதையில் அவன் நடந்தபடினா மற்ற ரெண்டு பாதை இருக்கு, எனக்கு வரவைக்க நேரம் இல்லை. ஒரு பாதை கர்த்தர் நடத்துகிற பாதை, என்ன பாதை? நீதியின் பாதை. இதுக்கு மணி அநியாயம் பார்த்திருந்தாலும் கண்டுக்க மாட்டான், தப்பு இருந்தால் கூட கண்டுக்க மாட்டான், தவறந்த கூட கண்டுக்க மாட்டான், பாவந்த கூட கண்டுக்க மாட்டான். அப்படியே விட்டு அமைதி இருப்பாரு. எப்ப கைய வைப்பாருன்னா அந்த நீதியின் பாதைக்குள்ள வைக்கும் போதுதான் உன் மேல கைய வைப்பா, சுபாவத்தை உடைப்பா, கடிதம் உடைப்பா, பெருமையை உடைப்பா, பிடிவாதத்தை உடைப்பா, கீழ்ப்படியவன் உடைப்பா, எல்லாத்தையும் உடைச்சி உன்னை சரிப்படுத்தி எப்படி நிக்கணும், ஒரு மகிமையான பாத்திரமா நிறுத்தும் போதுதான் உனக்கு நன்மைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு ஒருவேளை நீ ஆரம்ப நாட்கள்ல கத்தபடி கடினமா நடத்தல, இவ்வளவு கடினமான பாடுகள் இல்லை, ஆனால் இப்போ நடத்துகிறா எதுக்கு? உனக்கு இருக்கிற அந்த பிடிவாதத்தை உடைக்கணும், கீழ்ப்படியவன் உடைக்கணும், பாபத்தை உடைக்கணும், எதிர்த்து பேசுறதை உடைக்கணும், முரட்டாட்டமானதை உடைக்கணும். இதெல்லாம் உடைக்கணும்னாக்க கர்த்தர் வச்சிருக்கிற பாதை என்ன பாதை? நீதியின் பாதை. இதுக்கு முன்னாடி சுய நீதி, இப்போ இருக்கிறது தேவ நீதி. தேவ நீதிக்கு வரணும்னா உடைக்க வேண்டியது உடையணும், வெட்ட வேண்டியது வெட்டணும், நொறுங்க வேண்டியது நொறுங்கணும். அப்படிப்பட்ட பாதை நடத்தும் போது தான் நன்மைகளும் வாழ்த்த தேவன் தொடரப்பட விரும்புகிறான். கண்களை மூடுவோம், கர்த்தர் நோக்கி பார்ப்போம். தகப்பனே நம்ம நன்றியோட துதிக்கிறோம் ஐயா, மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்தில் நன்மைகளை தொடர செய்வேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறேன், என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறேன். நன்மைகள் எப்போ தொடரும்னா நான் நிலைத்திருந்தால் நன்மைகள் என்னை தொடரும். ஒரு தேவனுடைய பிள்ளைகள் எப்ப நிலைத்திருக்க முடியும்? தாவீது சொல்றான், கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறா, என்ன புல்லுள்ள இடங்களுக்கு நடத்துறா, அமர்ந்த தண்ணீர் அண்டி நடத்துறா, நான் தாழ்ச்சி அடைய குறைவில்லாத ஒரு வாழ்க்கை நடக்கும் போது, நம்ம தேவன் குறைவில்லாம தேவன் நடத்தும் போது நாம் நிலைத்திருப்போம். எடுக்கிற தீர்மானம், குடும்ப உறவுகள், சபை சம்பந்தமான காரியம், ஆவிக்குரிய சம்பந்தமான காரியங்கள்னா நிலைத்திருப்போம். ஆனா அவர் நீதியின் பாதையில் நடத்தும் போது நாம் நிலைத்திருப்போமா? கர்த்தர் நடத்த ரெண்டு விதமான பாதை. ஒன்னு புல்லுள்ள பாதை, அதுல கடினம் இருக்காது, அதுல வேதனைகள் இருக்காது, கஷ்டம் இருக்காது, அதுல பாடுகள் இருக்காது, உபத்திரம் இருக்காது. ஆனா இன்னொரு பாதை, அது நீதியின் பாதை. இந்த பாதையில கழுகு தன் கூட்டை கலைக்கிறதை போல, இதுவரைக்கும் எது நமக்கு, யார் நமக்கு ஆதரவா சமாதானமா இருந்தாங்களோ அந்த இடத்துல கத்த கையை வைப்பா, கூட்ட கலைப்பா. ஏன் இந்த குஞ்சி தாய் பறவையே சார்ந்திருக்குது, இதுக்கு கஷ்டத்தை நடத்தணும், பாடுகளை நடத்தணும், வேதனைகளை நடத்தணும், உபதிரவத்தை நடத்தணும், கண்ணீரை நடத்தணும். இந்த பாதை நடக்கும் போதுதான் அந்த குஞ்சு பறவை தாய் பறவையா மாறும். இன்னொரு வரையே சார்ந்து கொண்டு வாழ்வதற்கு கர்த்தவனை அழைக்கல. அநேக பாடுகளுக்குள் இருக்கிற நபர்களை நீ தூக்கி எடுக்கவும், நீர் அனுபவிச்ச அந்த பாடுகளை அவளுக்கு சொல்லி, நீ ஒரு பிரச்சனை வரும்போது என்ன செய்து அதை ஜெயித்தாயோ அந்த பிரச்சனையை சாட்சியாக சொல்லி அந்த மக்களையும் தட்டி அவர்களையும் தட்டி விடுகிறவளாய் மாற்றுவதற்காக தான் கர்த்தர் உண்மையை தேவன் அழைத்து வைத்திருக்கிறார். நம்ம கடைசி வரைக்கும் புல்லும் தண்ணியும் மேய்ச்சலும் இப்படியே கொடுத்து நடத்துவதற்கு கர்த்தர் முடியும். அது தேவனுக்கு விருப்பம் அல்ல, கர்த்தருடைய விருப்பம் அல்ல. நீ என்னவா மாறிடணும்? ஒய் தாய் பறவையா மாறணும். அநேக தாய் பறவை நீ உருவாக்கிடணும். கர்த்தவனை நடத்துகிற பாதை அந்த நீதியின் பாதை. இந்த நீதியின் பாதையில நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதையும் கற்றுக் கொடுப்பா. இந்த நீதியின் பாதையில நமக்கு வந்து எடுக்க வேண்டியதையும் கர்த்தர் எடுப்பார். நீதி ரெண்டும் நடக்கும், எடுக்க வேண்டியதை எடுப்பா, கற்றுக் கொடுக்க வேண்டியதை கர்த்தர் கற்றுக் கொடுப்பா. இது ரெண்டும் அந்த நீதியின் பாதையில நடக்கும். இந்த நீதியின் பாதையில நடக்கிறவர்களுக்கு தான் நன்மைகள் தொடர ஆரம்பிக்கும். தகப்பனே இந்த காலை எட்டு மணிக்கு கிருபைக்கு அர்ப்பணிக்கிறோம். ஒருவேளை புல்லுள்ள பாதையை மட்டும் எதிர்பார்த்து அதற்காக மாத்திரம் இருந்திருப்போமானா தயவாய் மன்னியும். இந்த நீதியின் பாதையில் நடக்கும் போதும் எங்களுக்குள்ள எடுக்க வேண்டியதை எடுப்பதற்கு ஒப்புக் கொடுப்போம். நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை கற்றுக்கொள்ளவும் எனக்கு ஒப்புக் கொடுப்போம். இந்த ரெண்டையும் செய்து நாங்கள் நீதியின் பாதையை நடப்பதற்கு எனக்கு அதிகமான கிருபைகளை தந்து இந்த காலை நேரத்தில் வழி நடத்த வேண்டும் என்று
சமூகத்தை நோக்கி பார்க்கணும் ஜெபிக்கும் எல்லா விதமான தடைகள் விலகட்டும் கிருபைகளை தாமட்டும் ஒவ்வொருவருக்கும் நன்மைகள் தொடரட்டும் என்று சொல்லி நம் மனப்பூர்வம் ஆசுவதி ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் யாரெல்லாம் அந்த ஜெபகுறிப்போடு இருக்கிறீங்களோ நான் சின்ன ஜெபம் பண்ணுறோம் பரிசுத்த பிதாவே நன்றியோட துதிக்கிறோம் இதை கவனித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் தேவ அமர்ந்திருக்கிற பிள்ளைகள் என்னென்ன நன்மையை எதிர்பார்த்து இருக்கிறாங்களோ அந்த நன்மைகள் எல்லாம் இந்த காலை நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தகப்பனை நீங்கள் தந்தரல வேண்டும் என்று சொல்லி உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்தா நான் ஜெபிக்கிறோம் ஐயா எல்லா விதமான தலை விலகட்டும் ஆண்டவரே கவனம் ஜெப குறிப்பை பதிவிட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் ஜெபிக்கிறோம் இந்த ஜெப குறிப்பை தேவன் ஆசீர்வதிங்க இந்த ஜெபனை கத்துடைக்கிற இருக்கட்டும் இந்த வல்லமை விளங்க பண்ணி பிரசாந்த விளங்க பண்ணி மகிமை விளங்க பண்ணி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு அவங்க எதிர்பார்ப்பில் எல்லாம் தேவன் நிறைவேற்றி எதிர்பார்க்கிற நன்மைகளை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து ஆசீர்வதிங்க சார் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆரோக்கியம் உண்டாகட்டும் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவி நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே ஸ்தோத்ரி முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சர்வ உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே ஆமென் ஆமென் காட் பிளஸ் யூ